ஏன்னா இந்த வாக்கிங் யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்பொழுது லிம்பா டிஸ்ட் வேலை செய்யுங்க. அதனால யாருக்கு எந்த உறுப்புல எங்க நோய் இருக்கோ அந்த உறுப்புக்கு நீங்க வேலை கொடுக்கலன்னு அர்த்தம். ஆரேல சரீரத்தில் எந்தெங்கிலும் அசுவம் ஏது ஒரு அவயவத்தினானோ அசுவம் உள்ளது ஆ அவயவத்தின் நம்ம வர்க்கு கொடுக்கணும், அதாவது அதினே ஆ இதனே அவ அத்வானிப்பிக்கல என்றதான் அந்த அர்த்தம். யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கோ மூட்டு கொழுங்க வேலை தரலன்னு அர்த்தம். முட்டு வயனை உள்ளவருக்கும் நம்ம சரிக்கு நடக்கணும் என்றதான். நாம மூட்டு போய் டாக்டர் மூட்டு வலிக்குதுன்னு சொல்றோம், வேலை கொடுக்கல அது துருப்பிடிச்சு போச்சு. நம்ம டாக்டர் அடுத்து போயிட்டு முட்டு வேனையான்னு பறையணும், பசே அது நடக்காத்தோண்டான வந்தது நம்ம மனசிலாக்கு. முதுகு வலிக்குதுன்னு சொல்றோம், வேலையை பாத்துக்கிறோம் வேலை கொடுத்தா எல்லாமே குணமாயிரும். நம்ம எல்லாத்துலயும் வர்க் ஏப்பிக்கானെങ്കിൽ நல்லதாம். உடம்புல 10 ஜாயிண்ட் தான் இருக்கு. மொத்தம் நம்ம பாடியில 10 ஜாயிண்ட் உண்டு. கால் விரல்கள், காலின்ட அதுல இந்த விரல், அடுத்து கணுக்கால், ஆங்கிள் ஜாயிண்ட், நீ, முட்டு, ஹிப், முதுகு, ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், wrist, fingers, neck அவ்வளவுதான் இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஜாயிண்ட்க்கு வேலை கொடுத்தா ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துல 10 ஜாயிண்ட் வேலை கொடுத்துறலாம். ஒரு மினிட்னா ஒரு தவணை நம்ம 10 மினிட் கொண்டு 10 நமக்கு வர்க் ஏற்பிக்கலாம். இந்த 10 கொடுத்துட்டா இந்த லிம்பா சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யும். இது நம்ம இதனை எல்லாம் கூட ஒட்டு நம்ம வர்க் ஏற்பிக்கானെങ്കിൽ ஈ லிம்பாடிக் சிஸ்டம் வர்க் ஏதோண்டி. அதனாலதான் யோகா பண்றவங்களுக்கு எந்த நோயும் வரதில்லை. அதனாலதான் யோகா எந்த ஒண்ணும் வராது. டெய்லி வாக்கிங் போனா பல நோய்கள் குணமாகுது. வாக்கிங் ராவில நேற்று நடக்கும் அசுகங்கள் குறவான்னு பறையுது. அப்போ இந்த உறுப்புகளுக்கு எல்லாம் இந்த எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால நோய் குணமாகுது. முக்கி தோசைக்கல்ல இரும்பு தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ணி அந்த இடத்துல ஒத்தடை கொடுத்தீங்கன்னா அந்த சூட்டு உள்ள போனாவே அந்த நோயெல்லாம் குணமாயிரும். உப்பெண்ணெய் நல்லெண்ணெய் முக்கிட்டு நல்ல போல தோசைக்கல்ல வச்சு சூடாக்கிட்டு நமக்கு கிழி ஊத்துன போல குத்தியால வேணை மாறும். இது எமர்ஜென்சிக்கு தான், வேலை கொடுத்தா சரியா போயிடும். வீட்டுக்கு ஏன்னா அந்த குளிர் பிரதேசத்துல உடம்புக்கு வேலை கொடுக்கல நோயின்னு அவங்க அவங்க வேலையை செஞ்சு அந்த லிம்பாடிக் சிஸ்டத்தை வேலை செஞ்சு வச்சுட்டே இருப்பாங்க. தனித்த பிரதேசத்து அவர் அவருக்கு தான் அறியாமல் எப்பொழுதும் பாடி ஹீட் ஆகணும்னு பார்த்து அவர் தான் ஜோலி செய்துட்டு ஜோலி செய்தோண்டே இருந்துட்டு அவருக்கு பாடி எப்படி ஹீட் ஆக்கி வைக்குவாங்க. இந்த மாதிரி சில ஹீட் பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சா நோய் வந்துடும். ஏன்னா அங்க ஏற்கனவே ஹீட் அதிகமா இருக்கு, இப்போ அதிகமாக கம்மி பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுட்டு இவங்க சும்மா பாத்துக்குவாங்க. நல்ல சூடு உள்ள ஸ்தலத்தக்க பின்னையும் ஜோலி செய்யணும், நம்ம பாடி பின்னையும் ஹீட் ஆகணும், புறத்தும் ஹீட்டு நம்ம பாடியும் ஹீட் ஆகணும்.
அசுகம் வரும். அதுகொண்டான ஆள்காரை நியமிச்சது இவர் சும்மா இருக்கணும். அதனால குளிர் பிரதேசங்கள்ல நிறைய பாடி வேலை கொடுக்கணும். தனித்த பிரதேசம் நல்லபோல பாடி நமக்கு அத்வானம் கொடுக்கணும். சூட்டு கண்ட்ரில வேலையே கொடுக்க கூடாது. ஹீட் ஆயிட்டுள்ள ஸ்தலத்து நம்ம பாடி ஒருபாடு ஜோலி அது செய்யாதிருக்கிறதான. ஆனா நம்ம நாட்டுல கொஞ்சமா கொடுத்தா போதும். நம்ம இவட குறைச்சு ஜோலிகள் செய்யும். அதனால டெய்லி ஒரு அரை மணி நேரம் இந்த உடம்புக்காக ஏதாவது பயிற்சி பண்ணுங்க. அதோட ஒரு திவசம் அரை மணிக்கூர் எங்கிலும் எக்ஸசைஸ் செய்யுங்க. இந்த குளிர் பிரதேசத்துல பாப் சாங் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேமரா எல்லாம் வந்து டக்கா கிக்கி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, நிக்கவே மாட்டாங்க. 5 நிமிஷம் சொல்லலாம். குளிர் பிரதேசத்துல பாப் சாங் எல்லாம் பார்த்தோம்னா ஆடிக்கிட்டே இருப்பாங்க, உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் அவட பாட்டு கழிஞ்சு எப்படி இங்கே சாடி 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 நிற்கும். இதே ஹீட் பிரதேசத்துல பாருங்க பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு கையை மட்டும் அபிபி அபிபி தூக்கிருப்பாங்க, ஒரு பாப் சாங் முடிஞ்சிருக்கும். சூடுள்ள ஸ்தலத்துக்கு தானங்களுக்கு குறைச்சு ஆக்சனே உண்டாகும். இந்த வெளிநாட்டுக்காரங்க கூலிங் கண்ட்ரி வந்து பார்த்தா வச்சுங்களேன், நான் போயிட்டு இருந்தேன்னா கார் வந்துச்சா நான் பயந்துட்டேன், அப்புறம் பார்த்தா சொல்லிட்டு அந்த வண்டியில் அப்படியே ஆக்சன் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஹீட் பிரதேசத்துக்கு வாய் மட்டும் தான் பேசுவோம், நான் போயிட்டு இருந்தேன் நான் வந்துட்டு இருந்தேன் வாய் மட்டும் தான் பேசுவோம், உடம்பு அசையாது. ஸோ எதுக்கு சொல்றேன்னா நம்ம நாட்டுக்கு அப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம், சூப்பரா கிளைமேட் இருக்கு, டெய்லி ஹாஃப் அன் அவர் கொடுத்தா போதும். அதாவது தனித்த பிரதேசம் ஒருபாடு இது ஜோலி செய்யணும், சூடு சமயத்து சூடில் உள்ளவருக்கு குறைச்சு இதான விஷயம். நம்ம இந்தியில ரெண்டும் கூடி அதாவது ஒரு நார்மல் கண்டிஷன்லான இருக்குது, அதுகொண்டு நம்ம நார்மல் ஆகிட்டு அரை மணிக்கூர் எங்களையும் எக்ஸசைஸ் செய்யுங்க. அதனால உழைப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எல்லா ஜாயிண்ட்டுக்கும் எல்லா தசைகளுக்கும் டெய்லி வேலை கொடுத்துட்டு முதுகுக்கு மட்டும் திருப்பி வேலை கொடுத்துட்டாவே இளமையா இருக்க முடியும். எல்லா நமக்கு எல்லா தோசும் நம்ம எல்லா பாடிக்கும் அத்வானம் கொடுத்தோண்டி இருந்தால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் உண்டாகும். நம்ம பேக் பெயினும் கூட அதாவது முதுகினும் கூட எலிக்கும் கூட நல்ல போல ஒரு ஒர்க்கும் கூட கொடுக்கணும். எல்லாத்துக்கும் வயிறு இருக்கு, குனிய முடியல நிமிர முடியல, அப்புறம் நோய் வந்துருச்சுன்னு சொல்றோம். நமக்கு இப்போ வயிறு குடவயிறு கொண்டு நமக்கு குனியானும் பற்றினில்ல நியூரானும் பற்றினில்ல, அப்போ நம்ம அசுபம் பறையுது. நம்ம டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதெல்லாம் வயர்லாம் கம்மியாக போய் குனிங்கனா நிமிடலாம், பாடிக்கு ஒர்க் ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு இவ்வளோ பறையா டெக்னிக் அனுசரிச்சு நம்ம செய்வாங்க குடவரையெல்லாம் குறஞ்சு நமக்கு ஆவசியம் உள்ளது மாத்திரமே நமக்கு கொண்டு வருவுள்ளூ. அப்போ நமக்கு குனியும் நீரும் எல்லாம் ஆரோக்கியமாகிட்டு இருக்கும். அடுத்தது ஏசி ரூமில் இருந்தால் நோய் வரும். நம்ம ஏசிக்காக எப்பொழுது இருந்தாலும் அசுகம் வரும். ஏசி என்ன பண்ணும் தெரியுங்களா? ஏசி கொண்டு இருந்தால் சம்பவிக்கணும் நிறையாவும். ஏசி இருக்கிற காற்றை குளிர்ச்சி பண்ணதே தவிர அதுக்கு பிராணசக்தி கொடுக்கறது இல்லை. அதாவது உள்ள காற்றினே அது தணுப்பிக்கும், அல்லாத வேற ஒரு அதுன நம்ம ஆவசியம் உயிர் சக்தி ஒன்றும் கொடுக்காதில்ல, உள்ள காற்றினே மாத்திரம் தணுப்பிக்கும். அப்போ ஏசி ரூம்ல இருந்தா அதுல பிராணசக்தி இல்லாம நோய் வரும். அங்கே உள்ள காற்று தன்னை நம்ம குறைய நாள் நேரம் இருந்து கழிஞ்சால் அசுவும் வரும். பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி. நம்ம பாடியோட டெம்பரேச்சர் 37 டிகிரி. 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். 98.1 டிகிரி ஃபாரன்ஹீட். நீங்க இமயமலைக்கு போயிருங்க, -15 டிகிரி வெயில் இருக்கு. அது நம்ம காஷ்மீர்லக்கு போயால மைனஸில் ஆனால் அவிட இருக்கிறேன். ஆனா உங்க உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா 37 தான் காட்டும். நம்ம பாடி ஹீட் நோக்கி கழிஞ்சா நம்ம பாடிக்கு அவசியம் இல்லை ஹீட் ஆனு காணுங்க. நீங்க ராஜஸ்தான்ல பாலைவனத்துக்கு போங்க, அங்க 50 டிகிரி பிளஸ் வெயில் இருக்கும். ராஜஸ்தான் மருபூமியில போய் கழிஞ்சா 50 இதுல நல்ல ஹீட்டா இருக்கும். பட்சே அப்ப உடம்புல தெர்மாமீட்டர் போதாலும் 37 தான் காட்டும். நம்ம பாடி நமக்கு நம்ம பாடியில அவசியம் இல்லை 37 காட்டும். அப்போ 24 ஹவர்ஸும் நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 தான் இருக்கும். நம்ம 24 ஹவர்ஸும் நம்ம பாடியோட ஹீட் 37. அப்போ உடம்புக்கு எவ்வளவு அறிவு இருந்தா 37 டிகிரி மெயின்டைன் பண்ணுது. நம்ம பாடியில் உள்ள அறிவு கொண்டான அது கரெக்டாயிட்டு மெயின்டைன் செய்யணும். ஒவ்வொரு உயிருக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. அதாவது மனுஷன் ஒரு டெம்பரேச்சர், ஓரோ ஜீவிக்கும் வேற வேற டெம்பரேச்சர் ஆகும். அப்போ ஏசி ரூம்ல குழு குழு இருந்தா என்ன தெரியுமா, இந்த 37 மெயின்டைன் பண்றது உடம்புக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதாவது தனித்த ஏசிக்காத்து இருக்கும்போது பாடி டெம்பரேச்சர்னு கண்ட்ரோலில் நிறுத்தின சம்விதானத்தின் ஒரு குறவு இது வரும். இப்ப ஏசி 17-18 டிகிரி போடுறீங்க. ஏசி ஒரு 17 டிகிரி வைக்கணும். அது வந்து 17க்கு தோல்ல போடுது. நம்ம சரீரத்து 17 டெம்பரேச்சர் ஆகும் வந்து நம்ம தொழிலை தொடுது. ஆனா உடம்புக்கு தேவை 37. சோ நமக்கு அவசியம் 37. அப்ப 17-37 20 டிகிரி உடம்பு சூடு பண்ணுமா? அப்ப ஈ 37 ஆனா நம்ம வந்து டச் செய்யணும்.
17 ആണ് ടച്ച് ചെയ്യുന്നത്, പക്ഷെ നമുക്ക് ആവശ്യം 37 ആണ്. അപ്പൊ ഈ 20 എന്നുള്ളതിന്റെ ഇത് കൂട്ടാൻ നോക്കും നമ്മുടെ. അപ്പൊ അവളോ ഗ്ലൂക്കോസും അവളോ ആവശ്യവും ഉടനെ സെലവ് പണ്ണു, നമ്മുടെ ശരീരത്തിൽ നിന്ന് ഗ്ലൂക്കോസിനൊക്കെ എടുത്ത് അത് ചൂട് കയറ്റാൻ നോക്കും നമ്മുടെ. അപ്പൊ നമ്മുടെ ഉടമ്പിള്ള സക്കർ നോയ് വരും, ആസ്മ വീസിങ്ങള വരും, അപ്പൊ നമുക്ക് ഷുഗർ ഉണ്ടാവും. അതിനാല എ സി റൂമിൽ ഇരിക്കൂടാ, എ സി റൂമിൽ ഇല്ലാതിരിക്കുന്നതാണ് നല്ലത്. എ സി ആര് കണ്ടുപിടിച്ച? എ സി ആരാണ് കണ്ടുപിടിച്ചത്? എ സി ആര് കൂളർ കിടയാത്, എ സി എന്ന് പറഞ്ഞാൽ എയർ കൂളർ അല്ല, എയർ കണ്ടീഷണർ. എയർ കണ്ടീഷണർ, കണ്ടീഷണർ വേറെ കൂളർ വേറെ, കണ്ടീഷണർ വേറെ കൂളർ വേറെ. നോർവേയില -15 ഡിഗ്രി ഇരിക്കും, അവിടെ ഭയങ്കര തണുപ്പാണ്. അന്ത നാട്ടില് -15 ഡിഗ്രി ഇരിക്കുന്ന ഒരു വീട്ടില് +20 വെച്ചോന്ന് വെച്ചിങ്ങളേ, അന്ത നാട്ടുക്ക് സൂട്. -17 ഡിഗ്രി ഇരിക്കുന്ന നാട്ടില് എ സി ടെമ്പറേച്ചർ +20 വെച്ചോന്നാ അവനുക്ക് സൂട്. അതായത് അവിടെ തണുത്ത പ്രദേശമാണ്, അപ്പം നമ്മുടെ എ സിയിൽ 20 വെച്ച് കഴിഞ്ഞാൽ അവിടെ ചൂടായിട്ട് നിൽക്കും. അകത്ത് എയർ കൂളർ ഇരിക്കുന്ന അകത്ത് കൂളർ നോർമൽ കണ്ടീഷനിൽ വരും. നമ്മുടെ നാട്ടിക്ക് 18 തേവയില്ല, നമ്മുടെ ദേശത്തിന് അങ്ങനെ 18% ആവശ്യമില്ല. ആണോ? അങ്ങനെ ടെമ്പറേച്ചർ എ സിയെ അപ്ഡേ കൂടുതൽ യൂസ് പണിട്ട് ഇരിക്കണം, അവിടുത്തെ ടെമ്പറേച്ചറാണ് നമ്മൾ ഇവിടെ യൂസ് ചെയ്യുന്നത്. ഒവ്വൊരു നാട്ടിലും എ സി ടെമ്പറേച്ചർ മാറും, ഓരോ പ്രദേശത്തിനും എ സിയുടെ ടെമ്പറേച്ചർ മാറും. ഇത് എപ്പോഴും കണ്ടുപിടിക്കരുത്. അതെങ്ങനെ റൂമുക്കുള്ള പോണാ കുളിച്ചാ ഇരിക്കൂടാതെ ഹീറ്റാ ഇരിക്കൂടാതെ, അതായത് നമ്മൾ എ സിയുടെ റൂമിന്റെ അകത്ത് പോയാൽ തണുപ്പും ഉണ്ടാകാൻ പാടില്ല, ചൂടും ഉണ്ടാകാൻ പാടില്ല. ഉടമ്പുക്കുള്ള 37 ഡിഗ്രി ഇരിക്കണംനാ നമ്മ തോൽ എവ്വളോ ഡിഗ്രി, നമ്മ തോൽ മുടി പൊണിയുമോ? അതായത് നമ്മുടെ ബോഡിയിൽ 37 ഉണ്ടെങ്കിൽ നമ്മുടെ തൊലി നമ്മളെ കൺട്രോൾ ചെയ്യും. അപ്പോ இந்த மேல் தோல் எவ்வளவு டிகிரி உங்க உடம்புல டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் ஏசியில் இருந்தாதான், ரெண்டும் மேட்ச் ஆனாதான் அந்த ஏசியில உங்களுக்கு எந்த ஒரு குளுக்கோஸும் செலவாகாது. அதாவது நம்ம நோர்மல் கண்டிஷன் ஆயிட்டு அது ஒத்திரி தனுப்பும் ஒத்திரி சூடும் இல்லாத ரீதியில் உண்டெங்கிலே நமக்கு நம்ம போடியில் உள்ள குளுக்கோஸ் செலவாகாதிருக்கத்தோம். அதனால ஏசியே முதல்ல பயன்படுத்தக்கூடாது, ஏசி நம்ம உபயோகிக்க பாடில்ல. அப்படி பயன்படுத்துறதா இருந்தா அந்த ஏசி குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, ஹீட்டாக இருக்கக்கூடாது, உங்க பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் ஆகணும், அப்பதான் அது கரெக்டா இருக்கும். அங்கே நம்ம ஏசி உபயோகிக்கணுண்டெங்கில் நம்ம பாடி டெம்பரேச்சரும் அதுவும் ஆயிட்டு மேட்ச் ஆகுன ரீதியில் வேணும் டெம்பரேச்சர் செட் செய்ய. அப்போ ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஏசி டெம்பரேச்சர் மாற்றி வைக்கணும். அது எப்பழும் ஓரோ தேசத்தின் அனுசரிச்சு நம்ம எப்பழும் மாற்றி வைக்கணும். ஏசியில ரெண்டு டைப் இருக்கு, ஏசிக்கு அது ரெண்டு டைப் உண்டு, ரீசைக்கிள் ஏசி, நான் ரீசைக்கிள் ஏசி. அதாவது சில ஏசிகள் வெளியிருக்கிற காத்தை எடுத்து குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்பும், இது நல்லது. உள்ளிருக்கிற காத்தையே குளிர்ச்சி பண்ணிச்சுன்னா கெட்டது. அதாவது ரெண்டு டைப் உண்டு, புறத்துன்னு காற்றினே அகத்தோட்டு கேட்டி தணுப்பிச்சு அகத்தோட்டு கேட்டிருந்த காற்றில் கேட்டிருந்த ஒரு ஏசி உண்டு, அகத்து இருக்கிற காற்றினை தண்ணி ஏசி கூளாக்குன ஏசி உண்டு, புறத்துன்னு காற்றினே கூலிங் ஆக்கி விடுனதாக நல்லது. ஆனா நம்ம நாட்டு இருக்கிற எல்லாமே உள்ளிருக்கிற காத்து தான் குளிர்ச்சி பண்ணிட்டு இருக்கு. நம்ம உபயோகிக்கிற மொத்தம் உள்ளில் அகத்திருக்கிற காற்றினை மாத்திரம் கூலிங் ஆக்கிற ஏசியான கூடுதல் உபயோகிக்கிறது. ஆனா பல வெளிநாட்டுகள் இருக்கிற எல்லா ஏசியும் வெளிக்கிற காத்தா குளிர்ச்சி பண்ணிட்டு இருக்கு. இப்போ விதேசத்து உபயோகிக்கிற எல்லாம் புறத்துள்ள காற்றினை கூலிங் ஆக்குறதாக உபயோகிக்கிறது. அதனால ஏசியே பயன்படுத்தாதீங்க, அதுகொண்டு ஏசி உபயோகிக்காதிருக்க. அப்படி ஏசி பயன்படுத்துறதா வெளியிருக்கிற காத்த உள்ள கொண்டு வர ஏசியை பயன்படுத்துங்க. அங்கே ஏசி உபயோகிக்கணும் என்ன நிர்பந்தம் உண்டெங்கில் புறத்துன்னு காற்றினே ஏசி கூலிங் ஆக்கி அகத்தோடு ஆக்கிற ஏசியை உபயோகிக்க. காரில் போகும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும், காரின் அடுத்து நம்ம போகும்போது ஒரு ஆப்ஷன் உண்டு, காரோட படம் போட்டு இப்படி ஏறோ மாதிரி போட்ட மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், காரின் அகத்து ஒரு புறத்துன்னு அகத்தோட்டு கேறானாயிட்டுள்ள ஒரு ஆரோ இட்ட ஒரு ஓப்ஷன் உண்டு. எல்லா காரிலும் இருக்குது, இதுக்கு யாருமே பார்த்ததில்லை, எல்லா காரின் அகத்தும் உண்டு, ஆரோ அங்கே. அந்த பட்டனை தட்டினோம்னா வெளியிருக்கிற காத்த குளிச்சு பண்ணி உள்ள அனுப்போம், அது ஆ பட்டன் ஓன் ஆக்கி கழிஞ்சாலும் புறத்துன்னு காற்றினே அகத்தோட்டு கூலிங் ஆகும். தட்டாமல் இருந்தா உள்ளிருக்கிற காத்தையே குளிச்சு பண்ணும், அதை நம்ம ஓன் ஆக்கி இல்லைங்க அகத்து இருக்கிறது மாத்திரம் கூலிங் ஆகும். அதனால தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நடந்துகிட்டோம்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம். அதுகொண்டு இதெல்லாம் கூட நம்ம மனசிலாக்கி முன்போட்டு போக, அப்போ நம்ம உடம்புக்கு அந்த ஹீட் எனர்ஜி மெயின்டைன் ஆகும், அப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் செய்து போகும். இப்படி ஹீட்டை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம உடம்புல ரத்தம் வீரியமா இருக்கும். நம்ம இங்க பாடியோட ஹீட்டினை நம்ம மெயின்டைன் செய்து வருவாங்க, பிளட்டின் சக்தி அதிகமா இருக்கும், அதிகமா இருக்கும். இப்ப நம்ம முதல்ல சாப்பாடு எப்படி சாப்பிடுறதுன்னு பாத்தீங்களா, நம்ம ஆகாரம் கழிக்கிறது எங்கனையான்னு கண்டு, தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்தோம், வெள்ளம் எங்கே குடிக்கணும்னு கண்டு, எப்படி மூச்சு காத்து இருக்கணுங்கிறத பார்த்தோம், சுவாசிக்கிறது எங்கனையான்னு கண்டு, எப்படி உழைக்கணும்னு பார்த்தோம், நம்ம அத்வானத்தினை குறிச்சு நோக்கி,
தூக்குறது எப்படி தூங்குறதுன்னு பார்ப்போம். உறங்குனா எங்கேயானு நோக்கி இந்த அஞ்சையும் இப்போ சொன்ன மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. இதுக்காக டைம் எல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஈ அஞ்சினையும் நம்ம நம்மள ரீதியில் இதுவே நம்ம பிரத்யேகம் ஒரு ஸ்பெண்ட் செய்யற காரியம் நம்ம நித்தியம் செய்யுன ஜோலிகளா ஏற்கனவே செய்யறதுல கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மாத்திரம் நம்ம செய்யறவங்க இருக்கிற ஜோலிகளான அது நம்ம குறைச்சு நம்ம டெக்னிக்கை உபயோகிச்சு செய்யும். இந்த அஞ்சையும் மாத்தனா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா மாறிடும். அஞ்சு இதுன்னு நல்ல ரீதியில் மாற்றி கழிஞ்சா பிளட் நல்ல பிளட் உண்டாகும். இல்லை, முதல் ரெண்டு விஷயம் கிளியர் பண்ணலாம். இந்த அஞ்சையும் சரி பண்ணீங்கன்னா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா மாறும். இது அஞ்சும் சரியாக்கல பிளட்ல சாணங்கள் எல்லாம் நல்ல சாணம் ஆயிட்டு மாறும். ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா மாறினா உடம்பே ரத்தம் ஓரிடும். பிளட்டுல எல்லா சாணம் உண்டாகி கிமன் தன்னே பிளட் தன்னே உண்டாகும். அடுத்தது மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அது கழிஞ்சு மனசுனே எங்க நம்ம நல்ல சாந்தமாயிட்டு இருக்காங்கிறது இந்த நாலு ஒழுங்கா இருந்தா அறிவு ஒழுங்கா வந்துடும். இது நாலும் கூட கரெக்ட் ஆகிட்டு இருந்தாலும் யாராவது ஒரு பழைய துணி எடுத்து உதறனா அதுல இருக்கிற தூசு வந்தா துணி இருப்பீங்களா? அது பழைய எல்லாம் வஸ்திரங்கள் எடுத்து குடஞ்சு கழிஞ்சா அதே பொடி கொண்டு தும்மல் உண்டாகும். ரோட்டில் நடக்கும்போது யாராவது பெருக்கிட்டு இருந்தா தும்மல் வருமா? நடந்து போகும்போது யாரையாலும் தூக்குவாணி நமக்கு அதே பொடி வந்து மூக்கு பொடி தூக்கி வீசினா தும்புவீங்களா? மூக்கு பொடி விதறி கழிஞ்சாலும் அதுவும் தும்மல் வரும். இல்ல காரமா யாராவது சமைச்சிட்டு இருந்தா தும்புவோமா? நம்மளா பாஜகம் உண்டாகும்போது அவட எரிவு கொண்டு தும்மல் வரும். தும்மல்னா என்ன? மூக்கு வழியா ஏதாவது ஒரு பொருள் நுரையீரலுக்குள்ள போச்சுன்னா அகத்தோட்டு போயாலும் அப்போ நுரையீரல போய் அந்த காரம் தூசு தங்குமா? லங்ஸ் சென்றுட்டு அது நிக்காம பெற்றுவோம். அப்போ நம்ம லங்ஸ் என்ன பண்ணுவாரு? நம்ம உடம்புல ஒரு டாக்டர் இருக்கு, அவரோட போய் கேட்பாரு. நம்மள லென்ஸ் என்னாயும் நம்மள எடுத்துருக்கீங்க டாக்டர் போய் சோதிக்கும். டாக்டர் டாக்டர் என் லங்ஸ்ல வந்து ஒரு 40 தூசு வந்துருச்சு, ஏதாவது பண்ணுங்க.40 தூசு அப்ப நாலு தும்மல் போடலாம் சொல்லி அது நாலு தும்மல் வழியா அந்த 40 தூசை வெளி தூக்கி வீசுது. அதாவது அந்நேரம் அது ஆலோசிச்சுட்டு 40 தூசை உண்டு, அந்நேரம் நாலு தும்மல் கொண்டு 40 நேரத்தினே பொறுத்து கலையாம வேண்டிட்டு அதை ஆலோசிச்சுட்டு நாலு தும்மல் உள்ள இது சம்விதானம் ஒப்பிக்கும். தும்மல் வரும்போது தண்ணி வருதா? பொடி சின்ன சிறுதா நம்ம தும்மல் மெழுத்தாக்கு சிறிதாட்டு வெள்ளம் அந்த இடத்துல மிக்ஸ் செய்தா வருது. நீங்க நினைச்சு வருது அதுவே அதுவே வந்துருதா? அது தண்ணே இல்லை வருது. அப்போ உடம்புக்குள்ள ஒருத்தன் நம்ம உடம்ப கிளீன் பண்றதால தும்மல்னு பேரு? நம்ம பொடியினே நம்ம பொடியினை பொறுத்து களையின ஆ ஒரு சம்விதானமான தும்மல். தும்மல் என்பது நோய் கிடையாது. தும்மல் என்பது ஒரு அசுவம் அல்ல. தும்மல் என்பது சிகிச்சை. அது ஒரு ட்ரீட்மெண்ட் தான். உடம்பு பாக்குற சிகிச்சை. பாடி செய்யுன ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இது எப்படி நோய்னு சொல்ல முடியும்? அதனால நம்ம அசுவாயிட்டு கணக்காட்டாம பாடில. அப்ப தும்மல் வந்தா எது தெரியுமா சிகிச்சை? அப்ப நம்ம தும்மல் வந்தா என்னதான் செய்யல? நல்லா தும்மணும், அவ்வளவுதான். ஒருவேளை வீட்டுல இந்த கிளீனிங் பண்ணும்போது தும்மல் வரும், அப்ப என்ன பண்ணணும்? ஒரு துணி எடுத்து மூக்கு கட்டிக்கணும், அவ்வளவுதான். இப்ப வீடு வித்தியாக்கும் தும்மல் வராண்டாம். நம்ம என்ன செய்யறது? ஒரு துணி ஓரத்து எல்லாம் எடுத்து நம்ம கெட்டுவா. அப்ப என்ன ஆகும்? புதுசா தூசு உள்ள போகாது, இருக்கிற தூசு தும்மல வெளியே வந்துருமா? அப்ப நம்ம செய்யணும் உள்ள ஆ பொடி நமக்கு அத்தோட்டு போகிறது. அப்போ தும்மல் என்பது நோய் கிடையாது, சிகிச்சைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அது நம்ம ஆதியம் மனசிலாக்கா தும்முன்னது ஒரு அசுவம் அல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? தும்மல் வந்தோம்னா தைலம் மட்டும் தடவிடுவோம். அமிர்தானம் எடுத்து மிருதானம்
അപ്പൊ നമ്മൾ ആ തുമ്മൽ തുമ്മാൻ വേണ്ടിട്ടുള്ള ആ ഇതിനെ ചെന്നിട്ട് നീ ആ ജോലി ചെയ്യാൻ പാടില്ലെന്ന് പറയും. ഇപ്പൊ എന്നാകും ഒരു നാളും കടത്ത് തുമ്മളെ വരാതെ. അപ്പൊ നമുക്ക് ആ തുമ്മൽ വരത്തില്ല. നാം നിനച്ചിപ്പോ നോയ് ഗുണപ്പെടുത്തിട്ടോണ്ട്. അപ്പൊ നമ്മൾ വിചാരിക്കും തുമ്മൽ വരാത്തോണ്ട് നമ്മൾ അത് അസുഖം ഭേദമായി നമ്മൾ വിചാരിക്കും. ആണോ അന്ന് കാത്തല ദൂസം ഇല്ല നിങ്ങൾ ശരി പണില്ല. അപ്പൊ 40 പോയി ഇപ്പൊ 400 ദൂസം മാറി ഇരിക്കുമ്പോ നാളെ മണിനേരത്തില്. അപ്പൊ ഒരു മിനിറ്റ് കൊണ്ട് 40 കയറിയപ്പോ ഇത് നമ്മൾ മറ്റത് ശരിയാക്കാത്തോണ്ട് പിന്നെയും നമ്മൾ ശ്വസിച്ചോണ്ടിരിക്കുമ്പോഴത്തേക്ക് പിന്നെയും ആ 40 എന്നുള്ളത് 4000 ആയിട്ട് അകത്ത് കൂടി കയറി നിൽക്കും. അപ്പോ എപ്പോ എന്താ തൈലത്തോടെ വാസന തീന്ന് പോകുന്നതോ മറുപടി തുമ്പൽ സർക്കിയോ നമ്മൾ ആ വിക്സിന്റെ ആ പവർ തീർന്നു കഴിയുമ്പോഴത്തേക്ക് പിന്നെ ഈ നമ്മുടെ അകത്തുനിന്ന് തുമ്മാൻ വേണ്ടിയുള്ള ഇത് പിന്നെയും പ്രവർത്തിക്കാൻ തുടങ്ങും. ആണോ തുമ്പൽ ഭയന്ന് പോയി തിരികെ ഓടിപ്പോയോ? പക്ഷെ അത് പേടിച്ചിട്ട് തിരിച്ചു പോയി. ആണോ അതുക്കപ്പുറം നമ്മ ഉടനെ ഇന്നൊരു ഡോക്ടർ ഇരിക്കാറ് അവര് വരുവാ. അത് അത് പോയി കഴിഞ്ഞ് വേറൊരു ഡോക്ടർ വരും. അവര് പേര് റണ്ണി നോസ്. അതിന്റെ പേരാണ് റണ്ണിങ് നോസ്. അവരെന്നെ പണിവാറ് ശരി 4000 ദൂസം കഴിഞ്ഞിട്ട് നുറയില തന്നി ഊത്തി അത് ദൂസെല്ലാം എടുത്തിട്ട് മെലി മൂക്കടെ ഒഴുകുവാറ്. ആ അത് എന്നാ ചെയ്യുന്ന വെച്ചാൽ ഈ 4000 വെള്ളം പോലെ ഒരു സാധനം ലെൻസിന് കൊണ്ടുവന്നിട്ട് ഈ പൊടിയിലെല്ലാം കൂടി വഴിച്ചെടുത്ത് റണ്ണിങ് ക്ലോസ് അതായത് വെള്ളം പോലെ മൂക്കി കൂടി വെളിയിൽ പുറത്തോട്ട് കളയാൻ നോക്കും. നാം എന്നെ പണുവോ അത് മാതിരി വരുമ്പോ അവിടെ ഇളുത്തുവോ നമ്മൾ ആ വെള്ളത്തിന് നമ്മൾ അകത്തോട്ട് വലിക്കും. ഉടമ്പ് കഷ്ടപ്പെട്ട് ഒരു പൊരുളെ കൊണ്ടുവന്ന് വെളിയെ തള്ളുമ്പോഴത് സിന്ധിട്ട് തന്നെ പോകണം. ഇത് കളിക്കുന്നെ നമ്മളത് ഇത്രയും പാടുപെട്ടാണ് അത് പുറത്തോട്ട് കൊണ്ടുവരുന്നത്. പക്ഷെ നമ്മൾ അത് അകത്തോട്ട് വലിച്ച് കയറ്റുവാണ്. ഇപ്പൊ ആർക്കും വരലില്ല. ഇവിടെ ആർക്കും വന്നില്ലല്ലോ. ദിടീര് വരുന്നില്ല. പെട്ടെന്ന് വരുന്നുണ്ട്. അപ്പൊ ഉടമ്പ് പാത്ര ഒരു വേല ചെയ്തില്ല. നമ്മുടെ ബോഡി അങ്ങനെ ഒരു പ്രവൃത്തി ചെയ്യുന്നുണ്ട്. അതിക്കാ പോട്ട് ഇരിക്കണോ അതിന് നമ്മൾ അകത്തോട്ട് വലിക്കാൻ പാടില്ല. അത് 10 വെളിയിൽ വരും. നാം 10 ഇളുത്തിട്ടേ ഇരിപ്പോ അത് തിട്ടു നമ്മളെ. നമ്മളിപ്പോ അത് പുറത്ത് തള്ളുന്നവരും നമ്മൾ അകത്തോട്ട് വലിച്ചോണ്ടിരിക്കുക പിന്നെ. അപ്പൊ അത് നമ്മുടെ ബോഡി നമ്മളെ വഴട്ട് പറയുന്നത് എങ്ങനെ കാണിക്കുന്നു പറഞ്ഞു. അതായത് തുമ്പൽങ്കരത് ഇന്ന് റൂമ ക്ലീൻ പണി കുപ്പയെല്ലാം കൊണ്ട് വെളിയിൽ തൂക്കി വീശ്ര മാതിരി. നമ്മൾ തുമ്മൽ എന്ന് പറയുന്നത് ഈ റൂം ക്ലീൻ ചെയ്തിട്ട് അതിനെ കൊണ്ട് പുറത്ത് കളയുന്ന പോലെ. മൂക്ക് കൊടുക്കുന്നത് റണ്ണിങ് നോസ്ങ്കരത് കൊഞ്ച തണ്ണി ഊത്തി കളി തണ്ണി കൊണ്ട് വെളിയിൽ ഉത്തരം മാറി. റണ്ണിങ് നോസ് എന്ന് പറയുന്നത് നമ്മൾ ഈ തറയൊക്കെ ലോഷൻ ഒഴിച്ച് കഴുകി കളയുന്ന പോലെയാണ്. തണ്ണി വെള്ളം ഒഴിച്ച് നമ്മൾ കഴുകി കളയുന്ന പോലെയാണ് ഈ റണ്ണിങ് നോസ്. ഇപ്പൊ യാരും മറുപടിയും മൂക്ക് കൊടുക്കുമ്പോൾ ഇളുത്തിക്കിട്ടേ ഇരുന്നീങ്കന്നാ ഇത് ഉള്ള പോയി തങ്കിരുമാ. നമ്മളത് ഇങ്ങനെ അകത്തോട്ട് വലിച്ചു വലിച്ചു വെക്കുമ്പോ ഈ പൊടി പുറത്ത് പോകാൻ അകത്ത് തന്നെ ഇരിക്കും. അപ്പുറം ഒരു 4 വരാറ് പിന്നെ 4 വരത്തില്ല. അപ്പൊ നല്ല കട്ടിയാ പോയിരുമാ. പിന്നെ അത് അകത്തിരുന്ന് കട്ട പിടിക്കും. അതുക്കപ്പുറം അതോടെ സൂപ്പർ ഡോക്ടർ അടുത്ത് വരുവാറ്. അത് കഴിഞ്ഞ് വേറൊരു ഡോക്ടർ വരും. അവര് താ മ്യൂക്കസ് സലി. അതാണ് കഫം. ഇതെന്നാകും സലി വന്ന് അത് ദൂസി എല്ലാം പെരട്ടി എടുത്തിട്ട് മൂക്ക് വലിയ വെളിയേ വരും. അപ്പൊ ഈ കഫം ഈ പൊടിയെല്ലാം കൂടി എല്ലാം കൂടി മിക്സ് ആക്കി പുറത്തോട്ട് കൊണ്ടുവരും. നിങ്ങൾ സലി ചിന്തി പോകുന്നത് പാരുങ്ക ഉള്ളിൽ നിറയെ ദൂസെല്ലാം ഇരിക്കും. നമ്മളത് കഫം തുപ്പുമ്പോഴത്തേക്ക് അതിന്റെ അകത്ത് പൊടിയെല്ലാം കൂടി അതിന്റെ ഉണ്ടാവും. അത് വലിയ പുറത്താണ് വിട്ടിട്ട് പോകാൻ വേണ്ടിയതാണ്. അത് പുറത്ത് പോകാനുള്ളതാണ്. അത് അങ്ങനെ കളയുക വേണ്ടത്. തലി പിടിച്ച ഈ നോയിന്ന് ചൊല്ലീങ്ക അത് കഫക്കെട്ടിന് നമ്മളൊരു അസുഖമായിട്ട് നമ്മൾ കണക്കാക്കുന്നത്. മൂക്കൊഴുകുന്ന എന്നെ ചികിത്സ പുറത്തോട്ട് ചിന്തി കളയുക അതാണ് അതിന്റെ ട്രീറ്റ്മെന്റ്. സലി വന്നാ സിന്ധന അതാ ട്രീറ്റ്മെന്റ്. കഫം വന്നാ അതിനെ പുറത്തോട്ട് നല്ലപോലെ എടുത്ത് കളയുക. വേല മുടിഞ്ഞിരുമാ. അതെ 4 നമുക്ക് കഫമൊക്കെ പുറത്ത് തുപ്പി കഴിഞ്ഞാൽ അതുകൊണ്ട് അത് തീരും. ആണോ ഇളുത്തിട്ടേ 4 മാർക്ക് അകത്തോട്ട് പിന്നെയും എന്തെങ്കിലും ട്രീറ്റ്മെന്റ് അകത്തോട്ട് കയറ്റി കഴിഞ്ഞാൽ അത് 4 ആയാലും മാറത്തില്ല. എന്നിക്കാതെ മലം പോച്ചു അയ്യോ മലം പോച്ചും ഭയപ്പെടുവീങ്ങളാ. നമ്മള് മലം പോകുന്നതിനെ കുറിച്ച് നമ്മള് പേടിക്കാറില്ലല്ലോ. അത് സലിങ്ങിറത് ഒരു മലം താ വെളിയിൽ പോണ ചിന്തിട്ട് പോയിരുങ്ങ. അതും ഇത് മലം പോലെ തന്നെയാണ് ഈ കഫവും. അത് പുറത്തോട്ട് പോകാനുള്ളതാണ്. ഇപ്പടി സലി കുടിക്കുമ്പോൾ യാരാവത് അത് നിർത്തിക്ക് ഏതാവും വൈദ്യം പാത്തീങ്കോ ഇന്ന് സലി ഉള്ള പോയി തങ്കിരുമാ. നമ്മൾ കഫത്തിന് വേണ്ടി ട്രീറ്റ്മെന്റ് നോക്കി കഴിഞ്ഞാൽ ഈ കഫ അകത്ത് തന്നെ ഇരിക്കും. അതുക്കപ്പുറം നെഞ്ച് ശരിയാ കട്ടിയോ അതിങ്ങനെ ലെൻസിന്റെ അകത്ത് ഇങ്ങനെ പിടിച്ചിരിക്കും. ചിന്ന കുളത്തിക്ക് തുമ്മൽ വരും. അപ്പൊ ഒരു മരുന്ന് കൊടുത്തിരുവോ? നമ്മള് കൊച്ചുങ്ങളായിട്ട് ഇരിക്കുമ്പോ ചെറിയ തുമ്മൽ വരുമ്പോഴേ അതിന് മരുന്ന് കൊടുക്കും. 10 അപ്പുറം മൂക്ക് കൊടുക്കും. അപ്പം മരുന്ന് കൊടുത്തിരുവോ? 10 കഴിഞ്ഞിട്ട് പിന്നെയും മൂക്കിൽ നിന്ന് വെള്ളം വരാൻ തുടങ്ങും. പിന്നെയും നമ്മൾ മരുന്ന് കൊടുക്കും. അപ്പൊ സലി പിടിക്കും അതൊക്കെ മരുന്ന് കൊടുത്തിരുവോ? കഫം കെട്ടുമ്പോ പിന്നെയും മരുന്ന് കൊടുക്കും. അതുപോലെ നെഞ്ചി സലി പിടിച്ചിട്ട് ഡോക്ടറെ തിട്ടിട്ട് പോവാം. അത് കഴിഞ്ഞ് അകത്ത് ലെൻസിനെല്ലാം കഫം കെട്ടിന്ന് പറഞ്ഞ് ഡോക്ടറെ എടുക്കും. അപ്പൊ ട്യൂബ് പോട്ട് 15,000 ചെലവ് പണി വരെയെടുക്കണം. അകത്ത് ട്യൂബ് ഇട്ടിട്ടാണ് 15,000 ചെലവാക്കിയാണ് അത് എടുക്കുന്നത്. മുതലേ വരുമ്പോ ചിന്തിരുന്നിങ്ങനെ ഉള്ള തങ്ങി എടുക്കാതല്ല. ആദ്യം വരുമ്പോ തന്നെ പുറത്ത് കളയുവായിരുന്നെങ്കിൽ ഈ പ്രശ്നമില്ല. ഇപ്പൊ ഉള്ള തങ്ങണോണ്ട് അടുത്ത് ഇരുമൽ വരും. ഇത് അങ്ങനെ അകത്ത് കഫം കിടക്കുന്നുണ്ട്. പിന്നെ നമുക്ക്
தும்மல் வருவாங்க. இருமல், இருமல், இருமல் என்னன்னா உள்ள இருக்கிற சளிய வெளியே தூக்கி வீசுறதுக்கு உடம்பு ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். தும்மல் இருமல் வருது எங்கன்னா அகத்து இருக்கிற கபத்தினை புறத்து அடிக்கா வேண்டிட்டான அது தும்மல் வருது. இருமல், இருமல், இருமல் இங்க மலையத்துல தும்மல் சொல்லுவாங்க. அப்போ இருமல் வரும்போது நீங்க செய்ய வேண்டியது சின்ன வெங்காயம் சாப்பிட்டா போதும். அதாவது சும வரும்போது நமக்கு ஆ சிறிய உள்ளி எடுத்து குறைச்சி கழிக்க. அப்ப இருமல் நிக்குமான்னு கேட்பீங்க. அப்ப சும நிக்குவோன்னு கேட்கும். இல்ல, நல்லா வரும். ஆனா இருமல் வந்து சளி வெளியே போய் தீந்து போய் குணமாயிரும். அதனால தயவு செய்து மூக்கு வழியா எது வந்தாலும் சிந்திட்டு போயிருங்க. நுரையீரல் மூக்கு சம்பந்தம் எந்த நோயும் வராது. அப்போ கபம் வருமா அதுங்க கபத்தின சிந்தி களையா என்னதான அந்த இது. இது சம்பந்தமா எல்லா நோய்க்கும் ஒரே சிகிச்சை சின்ன வெங்காயம். சிறிய உள்ளி நம்ம கழிக்கணும் நல்லதா. பெரிய வெங்காயம் தயவு செய்து யாரும் வாங்காதீங்க. வீட்டுக்கு சமையலுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க. அதுல இருக்கிற மருத்துவ குணம் எல்லா நோயும் குணப்படுத்தும். சவால உபயோகிக்கிறதுக்கான ஏற்றம் நல்லது சிறிய உள்ளியான உபயோகிக்கணும். அதே உபயோகிக்கிறது நல்லதா. அதே மாதிரி ஆசிரமங்கள எல்லாம் அந்த வெங்காயம் பூண்டுல சாப்பிடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆசிரமங்களிலൊക്കെ വെളുത്തുള്ളി ഉള്ളി ഒന്നും കഴിക്കാൻ പാടില്ലെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടാവും. അത് ഏന്ന് കേട്ടാ വെങ്കായം പൂണ്ടി സാപ്റ്റാ സെക്സ്വൽ അത് ഗ്ലാൻഡ് വന്ന് വേറെ ചെയ്യാൻ പറ്റും. അത് എന്തുകൊണ്ടാണെന്ന് വെച്ചാൽ അത് അത് കഴിക്കുമ്പോൾ സെക്സ്വൽ ആയിട്ടുള്ള ഇത് വർക്ക് ചെയ്യും. ആശ്രമത്തിൽ സാപ്പിടാമെന്ന് തപ്പിച്ചിപ്പീങ്ക. ആശ്രമം ഇരിക്കുമ്പോഴത്തേക്ക് ആഹാരം കഴിക്കുമ്പോൾ കഴിക്കാതിരിക്കുന്നതാണ് നല്ലത്. ആണോ കുടുംബം നടത്തുമ്പോൾ സാപ്പിടാകണം. അപ്പൊ നമ്മള് കുടുംബജീവിതം നയിക്കുമ്പോഴത്തേക്ക് ഇതൊക്കെ കഴിക്കണം. ഫാമിലിയിൽ നിന്ന് സാപ്പിടാമെന്നാ പ്രശ്നം വരും. നമ്മുടെ കുടുംബജീവിതം നയിക്കുമ്പോൾ ഇതൊന്നും കഴിക്കാതിരുന്നാലും പ്രശ്നമാണ്. അപ്പോ ഇന്ന് പൂണ്ട് വെങ്കായം എല്ലാം എങ്ക ചേർത്തൊന്നും പയൻപെടുത്തി നിങ്ങളെ പാത്ത് പൊരിച്ചിക്കണോ എല്ലാരും സാപ്പിടപ്പെടാതെ സാപ്പിടണം സൊല്ലതെല്ലാം തപ്പ്. അപ്പൊ ഈ ആഹാരങ്ങളൊക്കെ ഈ ഉള്ളി ഇതെല്ലാം ചേർക്കുന്നത് നമ്മളായിട്ട് ഡിസൈഡ് ചെയ്യുക എവിടെയൊക്കെ വേണോ അവിടെയൊക്കെ ഉപയോഗിക്കുക. അപ്പോ ചിന്ന വെങ്കായം തന്നെ നുറയീരൽ മൂക്ക് സംബന്ധപ്പെട്ട എല്ലാ നോയ്ക്കും മരുന്ന്. ഉള്ളിയാണ് നമ്മുടെ ലങ്സിനും. തുളസി ഇല സാപ്പിടലാം. തുളസി ഇല കഴിക്കാം. ரசம், பெப்பர் ரசம் குடிச்சா நல்லா இருக்கும். ரசம் உண்டாக்கி குருமுளகு ரசம். இந்த ரசம் இந்த சின்ன வெங்காயெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த சளி எல்லாம் வெளியே வரும், சிந்திட்டு போயிடலாம். இதக்கே நம்ம ரசம் குருமுளகு ரசம் துளசி வெள்ளம் குடிச்சு கழிஞ்சாலும் கபம் புறத்து போகும். யாராருக்கெல்லாம் இந்த கபம் அதிகமா இருக்கோ உங்களுக்கு ரசம் பிடிக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த குழம்பு சாப்பிடறதுக்கு மோர் சாப்பிடறத விட ரசம் சாப்பிட ரசிச்சு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்பவே பிடிச்சிக்கலாம். உடம்புக்கு எது வேணுமோ கேக்குது. கறியும் நம்ம தயிரும் ரசம் ஒக்கே வச்சு நமக்கு ரசம் கழிக்கானாட்டு நல்ல டேஸ்டாயிட்டு கழிக்கானுள்ள ஒரு உன்னேஷம் நமக்கு உண்டாகும். அதனால மூக்கு வழியா எது போனாலும் வெளியே விட்டுட்டீங்கன்னா மூக்கு நுரையில் சம்பந்தப்பட்ட எந்த நோய் வராது. இப்போ ஈ கபக்கட்டக்க உள்ளப்ப சமயத்து நம்ம இதெல்லாம் புறத்து சாடிக்கா என்னதான் நம்ம இது மருந்து கழிச்சு அகத்து வைக்கிறது. அடுத்தது வாந்தி என்ன என்ன சர்திக்கா என்ன எல்லாம் திடீர்னு தான் வாந்தி வருது. டெய்லி வரதில்லை. இல்லை நம்ம சர்திக்கா வெள்ளப்பழக்கே உண்டாகாறுள்ளு. அது எந்த கொண்டு வரணும்னு நம்ம சிந்திக்கா. ஒரு நாள் நைட்டு காரில் போயிட்டு இருக்கோம். நம்ம வேறு டிராவல் காரில் டிராவல் செய்வாங்க. நைட்டு 12 மணிக்கு எங்கேயாவது உட்காந்து பரோட்டா சாப்பிட்டுருப்போம். நம்மள வேற நைட்டு கடையில எல்லாம் கேட்டு நம்ம பரோட்டா கழிக்கும். அவன் கேட்டையில சமைச்சு கொடுத்துருப்போம். அவரு ஏதெங்கிலும் எண்ணெயில ஆக்கி உண்டாக்கி கொடுக்கணும். அதை நம்ம தப்பு தப்பா சாப்பிட்டுருப்போம். நம்ம கழிக்கிற ரீதியில எல்லாம் சும்மா சவச்சேங்க இறக்கிக்கோ. நமக்கு அறிவு இல்லாம சாப்பிட்டுருப்போம். நம்மள அறிவில் இல்லாத ரீதியில அங்க கழிக்கும். ஆனா வயிற்றுக்கு அறிவு இருக்கு. பஷே நம்ம பாடியில உள்ள வயர்னு அதுல அறிவுண்டு. வயிறு எப்பவுமே நல்ல உணவா இருந்தா மட்டும்தான் ஜீரண சுரப்பே சுரக்கும். அதாவது நம்ம அகத்து செல்லுங்க சாணம் நல்ல சாணம் ஆனால் மாத்திரே அதை டைஜஸ்ட் செய்யான்னு உள்ள இது உண்டாக்கத்தோம். எப்போ கெட்ட உணவு உள்ள போயிடுச்சோ டைஜஷன் சிஸ்டம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். அப்போ ஈ சீத்தையாயிட்டுள்ள சாணம் அகத்தோட்டு கேறி கழிஞ்சால் ஈ டைஜஸ்ட் செய்யானுள்ள சம்விதானங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். அப்போ ஜீரண சுரப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வாந்திக்கான சுரப்பெல்லாம் சுரக்க வைக்கும். அதாவது சர்திப்பிக்கானுள்ள சம்பவங்களொக்கெ அவட பிரவர்த்திப்பிக்கா தொடங்கும். அப்போ பாருங்க வாந்திங்கிறது ஒரு உடம்புல இருக்கிற கழிவை வெளியே தூக்கி வீசுறதுக்கான வைத்தியம். அதாவது இப்போ நம்ம அகத்து சென்னா கேடாய சாதனங்களை புறத்து கொண்டு வரானாயிட்டுள்ளதான ஈ சர்தின்னு வர சம்பவம். அப்போ
வாந்தி எடுக்கும் போது பாருங்க, நைட்டு ரெண்டு புரோட்டாவும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பீங்க, வாந்தி எடுக்கும் போது ரெண்டு புரோட்டாவும் பத்து டம்ளர் தண்ணி வரும், மிச்சத்தை தண்ணி எங்கிறது வந்துச்சு. நம்ம சப்திக்கா நேரத்து நம்மளுக்கு அடிச்சது சிலப்போ ஒரு கிளாஸ் வெள்ளம் ஆயிருக்கும், ஒரு பரோட்ட ஆயிருக்கும், ரெண்டு பரோட்ட ஆயிருக்கும். அப்போ சப்திக்கும்போத்தேக்கு ஒத்திரி வெள்ளம் கூட கூடியான ஈ புறத்தோட்டு வருது, அது எவ்வளோ ஈ வெள்ளம் வந்து உடம்பு வாந்தி எடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லா தண்ணி எடுத்து வயிற்று ஊற்றி வச்சிருவோம். அதாவது இது கேடாய சாதனமான இது புறத்தோட்டு கொண்டு போகணும்னு நம்ம பாடியில் உள்ள எல்லா வெள்ளமும் கூடி கொண்டு வந்து ஈ கேடாய சாதனத்தின எல்லாம் கூட்டி குழைச்சிட்டு புறத்தோட்டு எல்லாம் உள்ளது. நாம குண்டு குண்டா சாப்பிட்டுருப்போம், இவரு உட்காந்து கட் பண்ணி வச்சிருப்பாரு, வாந்தி எடுக்கிறதுன்னு கட் பண்ணுவாரு. நம்ம கழிக்கிறது நல்ல போல சவைக்காத வலிய கஷ்ணங்களாக்காய்ட்டு அகத்து இருந்தா போலும் அதை புறத்து கொண்டு வரும்போ அது ചെറിയ கஷ்ணங்களாக்கி நம்மளை புறத்து கொண்டு வரா வேண்டிட்டு சௌரியத்தின வேண்டி சிறிதாக்கி வைக்கும். அப்புறம் லூப்ரிகேஷன் ஆயில் எல்லாம் போடுவார், ஏன்னா வேகமா இங்க வரும்பொழுது குடல் எல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு லூப்ரிகேஷன் ஆயில் எல்லாம் ஊற்றி வச்சிருப்பாரு. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிட்ட சொன்னா எங்க நம்ம விட மாட்டோமோ சொல்லி இதெல்லாம் கூட ரெடி ஆக்கி வச்சுட்டு நம்ம அடுத்து பாடி நம்ம அடுத்து பறஞ்சாலும் நம்ம சிலப்போ சப்திக்காதிருக்கான நம்ம நோக்கம் கருதி வெயிட் பண்ணி ஒன் டூ உடம்புக்குள்ளவர் இப்போ அங்கே உள்ள ஒரு சமய இது உள்ளப்போ நம்ம அகத்து புறத்து இத்தையும் இதாய்ட்டு புறத்தோட்டு கலையுவாங்க. அகத்து உள்ள ஒரு ஜீனியரை குறித்து நம்ம ஆலோசிக்கிற வாந்திங்கிறது வைத்தியம், அது நோயே கிடையாது. சர்தின்னு பயன்றது நம்ம போடி செய்யுன ஒரு ட்ரீட்மெண்ட் ஆன, அது அசுகம் அல்ல. ஆனால் வாந்தி வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். சர்தி வந்து கழிஞ்சா நம்ம அதை ட்ரீட் செய்வா செய்யணும். சில பேருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும், எழுதியோ பண்ணுவாங்க, ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரை வாந்தி வர மாதிரி இருக்கு மாத்திரை கொடுங்க வாங்கி சாப்பிட்டுருவாங்க. சிலர் சர்திக்கா தோணுமே டிராவல் செய்யறதுக்கு முன்பு தான் சர்தி சர்திக்காதிருக்கான புள்ளியக்கே கை வச்சோன்னு நடக்கும். வாந்தி எடுத்து அதை யாராவது எடுத்து சாப்பிட முடியும், சாப்பிடுவீங்களா? நம்ம சர்திச்சு கழிஞ்சா அதை எடுத்து கழிக்காது இல்லையா? வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது மாத்திரை சாப்பிட்டா நீங்க வாந்தி எடுத்து திரும்ப சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவு அதான், அதான் நம்ம சர்திச்சு கழிஞ்சா அதை எடுத்து கழிக்கிறது போலயான ஈ சர்திக்கிறதுக்கு முன்பு சர்திக்காதிருக்கான குளிகை கழிக்கிறதுன்ற வாந்தி எடுக்கிறதுக்காக எல்லா வேலையும் முடிஞ்சுது, கீழே வரணும் அவ்வளவுதான். அப்படி வரும்போது என்ன பண்றோம், இந்த மாத்திரையை சாப்பிட்டு வாந்தியை ஜீரணம் பண்ற சொல்ற வைத்துக்கிட்ட. அதாவது இது புறத்தோட்டு வராம எல்லாம் ரெடியாக்கி வச்சு இருக்கும்போதான நம்ம ஈ குளிகை கழிச்சிட்டு அதனையும் கூடி டைஜஸ்ட் செய்யா வேண்டிட்டான நம்ம பரையும் நம்மளோட பாடியோட நம்ம பரையும் ஈ குளிகை கழிக்கணும். கெட்ட புரோட்டா உள்ள போனா கூட கொஞ்சமாவது ஜீர்ணமாயிருக்கும், இப்போ வாந்திக்கான எல்லா சுரப்பி சுரந்து ஜீர்ணம் பண்ணா உடம்பு கெட்டு போகும் போகாதா? அதாவது நம்ம கழிச்ச ஆகாரம் கேடானுன்னு அது டைஜஸ்ட் ஆகிய அப்போ வலிய பிரச்சனை இல்லை. பட் இது புறத்தோட்டு கொண்டு வரா வேண்டிட்டுள்ள எல்லா லிக்விடும் சேர்த்து இவட வச்சிருக்கிற ஆ இதெல்லாம் கூடியான நம்ம ஈ கழிக்கிற டேப்லெட்டில் கூட ஜீரணம் பின்னே அது டைஜஸ்ட் ஆகுது. சில பேர் வாந்தி வர மாதிரி இருந்தால் எலுமிச்சை எடுத்து மோந்துக்குவாங்க, வாந்தி வராது. அது நான் சிறுநாரங்க எடுத்து மனத்து கழிஞ்சா சர்திக்கத்தில்லன்னு பறையுது. அப்படிலாம் பண்ணக்கூடாது, அங்கே செய்யாம பாடில. அப்படி செஞ்சாலும் நீங்க மாத்திரை சாப்பிட்றது ஒண்ணுதான். அது அது அங்கே செய்யறதும் குளிய வைக்கணும் ஒண்ணு இல்லை. அப்ப வாந்தி வர மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? அப்போ சர்திக்கா தோணியா நம்ம என்ன செய்யண்ட, குத்த வச்சு விரல ஒன்று விட்டு நல்லா வாங்கி எடுக்கணும் அவ்வளோதான். நம்ம ஒரு விரல் வாய்க்காத்து விட்டுட்டு நம்ம சர்திக்கிறது நம்ம சப்போர்ட் செய்து சர்திக்கான்னு தண்ணி குடிச்சா மறுபடியும் ஒரு வாந்தி எடுங்க, பின்னையும் வெள்ளம் குடிக்க பின்னையும் வெறும் பின்னையும் எடுக்கணும். இருக்கிற கழிவு மட்டும் தான் ஒரு வயிறுல இன்னைக்கு வெளியே வந்து விழுகாது. அது அகத்துள்ள கேடாயிட்டுள்ள சம்பவம் மாத்திரே பொறுத்து வரதுள்ள, அதாவது அகத்துள்ள கரலொன்னும் பொறுத்து வரத்தில்ல. அதனால வாந்தி வரும்பொழுது அதை வாய்வெளியே எடுத்துட்டா நிம்மதியா இருக்கலாங்க. சர்திக்கான்னு தோணுவாங்க, சர்திச்சு அது புறத்து கலையுவானே நமக்கு அது நல்ல சந்தோஷமாக இருக்கு. வாந்தி எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி ஒன் ஹவர் வெயிட் பண்ணி நல்லா பசிக்கும். அப்போ சப்பை சரி ஜூஸ் சப்பை சரியாக போயிடும். சர்திச்சு ஒரு அரை மணிக்கு ஒரு முக்கால் மணிக்கு கழியும்போது நமக்கு குறைச்சோட வெள்ளம் குடிச்சிட்டு இது பின்னே அடுத்த உன்னேஷம் நமக்கு கிட்டும். இப்படி வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது யாராவது ட்ரீட்மெண்ட் பண்ணி உள்ள அனுப்பிச்சிங்கன்னா பத்து நாளுக்கு அப்புறம் வேதியம் அங்கே நம்ம ஈ குளியை கழிச்சு இதனெல்லாம் கூட டைஜஸ்ட் செய்து அகத்தோட்டு கேறி அகத்தோட்டு போய் கழிஞ்சால் பத்து திவசம் கழிஞ்சிட்டு அது லூஸ் மோஷன் ஆகிட்டு. ஏன்னா உள்ளே போன கழிவுலாம் ரத்தத்தில் போய் அங்கே போய் இங்கே போய் கடைசியாக அந்த குடலில் வந்து அடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குடல் க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடும். இப்போ அது அகத்து என்ன ஈ டைஜஸ்ட் ஆகி போய் அகத்து சாணம் எல்லாம் குடலின் அகத்து போய் இங்கே பிளட்டின் அகத்து எல்லாம் போயிட்டு வந்துட்டு அது செய்யுன பிரவர்த்தி.
இந்த வாந்தியை உள்ள போனோடனே இது ரத்தத்தில் போய் எல்லா உறுப்பையும் டேமேஜ் பண்ணி கடைசியாக எல்லா கழிவும் வந்து இந்த குடலை வந்து அடைச்சிக்கும். அதாவது சீத்தையாயிட்டுள்ள சாதனங்களான டைஜஸ்ட் ஆகி போயிருக்குங்க. அப்போ அது இங்கே எல்லா இடத்தும் போய் டேமேஜ் ஆக்கிட்டு கர புறத்து போகலாம் கரண்ட் அவிட வந்து ஸ்டாப் ஆக்கி வைக்கும். அப்போ சில பேருக்கு கரல் கரலி கூடியான அந்த லாஸ்ட் இன்டெஸ்டைன் குடல் குடல் கரல் சாரி குடல் சில பேருக்கு திடீர்னு பார்த்தா சம்மந்தம் இல்லாம நாலு தடவை வேதி ஆகுதா பட்டன நோக்கணும் லூஸ் மோஷன் நாலு தடவை போகா இருந்த நம்ம பயப்படுறோம் ஐயோ நாலு தடவை போயிடுச்சுன்னு பயப்படுறோமா நம்மளுங்க லூஸ் மோஷன் போகும் நமக்கு பேடி ஆகும் தாகாரு மானம் போச்சா மறுவது போச்சா ரெட்டின் தானே போகுது போனா போயிட்டு போங்களேன் அது மோஷன் இல்லை அது போகுதுன்னு இப்போ பட்டன வைக்கலாம் சாப்பிட்றது டைம் பார்த்து சாப்பிட்றீங்களா டைம் பார்த்து போயிருக்கலாம் நினைக்காது நம்ம ஆகாரம் கழிக்கிறது மாத்திரம் சமயத்துன்னு கழிக்கும் பட்சே போகிற காரியம் நம்ம அழைக்காரே இல்லை நம்ம சாப்பிட்றத பத்தி மட்டும் தான் கவலைப்படுறோம் நம்ம ஆகாரம் கழிக்கிற காரியத்தின குறிச்சு மாத்திரே சிந்திக்கா உடம்பு வெளியே போறதை பத்தி கவலைப்பட்டிருக்கு நம்ம போடி புறத்து போகான்னுள்ளதை குறிச்சான சிந்திக்கா அப்படி வந்துருச்சுன்னா நோயாமா அங்கே வரும்போது நம்ம அது அசுவாயிட்டா கணக்கா சாப்பிட்டது தானே வெளியே வரும் புதுசாக வெளியே வருமா நம்மளுக்கு கழிக்கிறதான புறத்து வருங்க டெய்லி ஒழுங்கா லெட்டின் போறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேதி எல்லாம் ஆகாது கரெக்டாயிட்டு மோஷன் போகிறவருக்கு ஒன்றும் இங்கே பத்து நாளா பேதி போகாம அடைச்சிருக்கும் போது இந்த உடம்பு ஸ்டாக் கிளியரன்ஸ் திட்டம் பண்ணுது அவ்வளவுதான் அது குறைய நாளாக்கு பத்து வருஷாயிட்டு போகாது இருக்குவாங்க அகத்துள்ள இதெல்லாம் பொட்டடி களையானதான நோக்குங்க யாருடைய குடல்ல ரொம்ப நாளா கழிவெல்லாம் தேங்கி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் பேதியாகும் அது குறைய நாளாயிட்டு மோஷன் போகாது குடல் எல்லாத்துக்கு ஸ்டாப் ஆகி நிக்கிறவருக்கான லூஸ் மோஷன் போகாது லூஸ் மோஷன் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது அது குடலை சுத்தம் பண்ற சிகிச்சை அது லூஸ் மோஷன் போகுந்த ஒரு அசுகம் அல்ல அது ஒரு நம்ம குடலினை எல்லாம் கிளீன் செய்யுன ஒரு பிரகிருதியான அப்போ லூஸ் மோஷன் போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்ப நம்ம அது லூஸ் மோஷன் போகும்போது நம்ம என்ன செய்ய போயிட்டு வரணும் அவ்வளவுதான் கபசி போயிட்டு வருது அதான் வேற ஒன்றும் ட்ரீட்மெண்ட்ல கிடையாது அதுவே தீர்ந்து போயிடும் அப்புறம் வராது அது கம்ப்ளீட் போய் கழிஞ்சா பின்ன வரது ஆனா சில பேர் நாலு தடவை போயிட்டு இருந்தா அப்படி டயர்டாய் வருவீங்க அதுக்கு மட்டும் சில ட்ரீட்மெண்ட் இருக்கு அது ஒருபாடு தவணை போய் கழிஞ்சா நமக்கு ஒருபாடு க்ஷீணம் வரும் அதுல நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வரும் ஒரு சொம்பல தண்ணி எடுத்துக்கணும் வெள்ளம் எடுக்கணும் பனம் கருப்பட்டியை கலக்கணும் சர்க்கரை உடம்புக்கு தண்ணி சர்க்கரை உப்பு தான் தேவை நம்மளோட போடிக்கு நம்மளோட குளுக்கோஸும் வெள்ளவும் உப்புவான வேண்டது அதனால அதான நம்ம இந்த மூணு குடி மிக்ஸ் இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ஆயிரும் அதனால இது மூணு குடிக்கணும் குடிச்சேனாவோ நல்லா போகும் நல்ல வேலை போகும் மறுபடியும் குடிக்கணும் மறுபடியும் போகும் பின்னையும் குடிக்க பின்னையும் போகும் எவ்வளோ தூரம் குடிக்கணும் எவ்வளோ தூரம் போகணும் எத்தனை தவணை குடிக்கணும் எத்தனை தவணை போகணும் பேதி ஆகும் பொழுது யாருக்குமே யூரின் வரவே வரா செக் பண்ணி பாருங்க கொஞ்சமாக தான் வரும் பேதி ஆகும்போது கொஞ்சம் தான் யூரின் வரும் நமக்கு ஒரு வாழ்க்கையில உடம்பு அவ்வளவு சுத்தமா இருக்கும் அங்கே நல்ல இங்கே ஒரு ஈ ரீதியில் குடலை நம்ம சுத்திகரிச்சால் நல்ல ஆரோக்கியாயிட்டு இருக்கா நாம மூக்கு வந்தால் வெளியே வந்தாலும் விடுறதில்ல நம்ம புறத்து கவம் வந்தாலும் விடாறில்ல வாய் வழியா வாந்தி வந்தாலும் விடுறதில்ல வாய்ப்பூடி சந்திக்காம வந்தாலும் விடாறில்ல அது வழியா போனாலும் விடுறதில்ல அங்கோட்டு போயாலும் விடாறில்ல அப்புறம் உடம்பு என்னதான் பண்ணும் நம்மளோட போடி எந்த ரொம்ப நேரம் பார்ப்போம் என்ன செய்யறது தெரியாம ஃபீவர் வந்துடும் அங்கே போகாது இருக்கும்போதான நம்மளுக்கு பனி வருது ஃபீவர்னு என்னென்னா உடம்புல இருக்கிற கிருமிகளையும் உடம்புல இருக்கிற கழிவுகளையும் வெளியே ஏற்றுற ஒரு ப்ராசஸ் பனி என்று பண்ணால் நம்ம பாடியில் வேஸ்ட்டை புறத்து கொண்டு போகணுள்ள ஒரு சம்விதானத்தினான பனி வருது
இமயமலைக்கு போனாலும் 37 டிகிரி இருக்கு, ஆலயவனத்துக்கு போனா 37 இருக்கா உடம்புல? நம்ம பாடி எவ்வளோ தனித்த ஸ்தலத்து போயாலும் சூடு ஸ்தலத்து போயாலும் நம்ம பாடி 37 தண்ணியான கண்ட்ரோல் இல்லை. காய்ச்சல் வரும்போது மட்டும் ஏன் 38-39 போகுது? இப்போ பனி வரும்போது 100 ஒக்கே ஆகாறது. அப்போ பாருங்க, உடம்புக்கு அறிவோட தான் ஹீட் ஏற்றுது. அப்போ நம்ம பாடியில் உள்ள அறிவு ஆன ஈ ஹீட்டினே கேட்டது. சும்மா ஹீட் ஏதாவது தேவைப்பட்டா மட்டும் தான் ஏற்றும். அதாவது அவசியம் உண்டெங்கி மாத்திரே நம்ம பாடியில் உள்ள டெம்பரேச்சர்னே பாடி கூட்டத்தும். முதல்ல காய்ச்சல் என்னன்னு பார்க்கலாம். அது நம்ம பனி என்ன இருந்தாலும் நோக்கம். ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி அப்படிங்கிற 4 ப்ராசஸ் பேர் தான் காய்ச்சல். அதாவது ஹெல்பர்னா முதல் முதல்ல நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி போச்சுன்னா இந்த சளிங்கிறத ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு நோய் கிருமி தூசு இருந்துச்சுன்னா முதல் முதல்ல சளி வரும். சளி வந்து மூக்கு வழியா, லெட்டின் வழியா, இவங்க ஏதோ வழியில இந்த சளி மூலமா அந்த கழி வெளியேற்றிடும். அகத்தில் இருந்த பொடி கபம் வழி மூக்கு வழியோ வாய் வழியோ அல்ல மற்ற மலம் வழியோ புறத்து கலைந்தான ஹெல்பர். இப்போ இந்த ஹெல்பர் மூலமா ஒரு சளி வெளியே போயிடுச்சுன்னா இந்த மத்த 3 ப்ராசஸ் நடக்காது உடம்புல. இப்போ ஹெல்பர் கொண்டு இது புறத்து போய் கழிஞ்சா பாக்கி உள்ள 3 நமக்கு பிரவர்த்தன அவசியம் இல்லை. ஒருவேளை யாராவது இந்த ஹெல்பர் வழியா வெளியே போகும்போது அப்படின்னு இழுத்து உள்ள வச்சிங்கன்னா அடுத்தது கில்லர் சப்ளை ஆகும். அதாவது நம்ம இது புறத்து போ கலையாத நம்ம அகத்து என்ன வைக்குவாங்க அழுது கழிஞ்சிட்டுள்ள கில்லர் சப்ளை ஆகும். கில்லர்னு என்னன்னா ஒரு நோய் கிருமியை கொலை பண்ற ஒரு நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ற ஒரு மருந்து. அதாவது ஈ அகத்து என்ன கிருமின்னு கொல்லானாய்ட்டு நம்ம சரீரத்தில் இருந்து உண்டாகுன ஒரு சாதனமான கில்லர். அது வந்து ஒரு போலீஸ்காரர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது போலீஸாயிட்டு நம்மளுக்கு சங்கல்பிக்க உங்க உடம்புல எந்தெந்த மூட்டுல எத்தனை நோய் கிருமி இருக்கோ அத்தனை அத்தனை கில்லர் போகும். அதாவது நம்மள எவடையான வேணும் இல்லை அவட எத்தனை கிருமி உண்டோ அத்தனையும் போலீஸார் நம்மள அங்கோட்ட ஆகி 100,000 நோய் கிருமி உடம்புல இருந்தா 100,000 கில்லர் சப்ளை ஆகும். 100,000 கிருமி உண்டெங்கில் 100,000 கில்லர் நம்மள பாடி உற்பத்தி செய்து அதனை ஆயிக்கும். கில்லர் போய் அந்த கிருமியை சாகடிச்சிடும். கில்லர் என்னட்டு ஆ கிருமின்னு கொல்லும். கொன்ன உடனே கில்லருக்கு ஒரு கெட்ட பழக்கம். அது கொன்னு கழிஞ்சா பின்ன ஈ கில்லர்னு ஒரு சுவாவம் உண்டு. கிருமியை சாகடிச்ச உடனே அது வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது அது சத்து போய் கழிஞ்சாலும் பின்னே இது அடிச்சோண்டே இருக்கும். இப்படி அப்படி அடிச்சதுன்னா மூட்டெல்லாம் டேமேஜ் ஆகும். அப்போ அங்கே செய்ய பின்னே அடிச்சோண்டிருக்கிறோண்டு நம்ம மூட்டு முட்டு வேதனையாக்கி முட்டின வேதனை உண்டாகும். அதனால சப்ரஸர்னு ஒரு மருந்து உடம்பு சப்ளை பண்ணும். அது கழிஞ்சு சப்ரஸ் நம்ம பாடின்னு தான் சப்ரஸர்னு பண்ண ஒரு சம்பவம் பாடி சப்ளை. இந்த சப்ரஸுங்கிற மருந்து அந்த கில்லரை கொலை பண்ணிடும். ஆ கில்லர்னே கொல்லானாயிட்டான ஈ சப்ரஸ் போகுது. இப்போ ரொம்ப ரொம்ப ரத்தத்தில் சளி இருக்கும். இப்போ நம்ம பாடியில் எந்தக்க உண்டாகும் ஆதித்தா கபம் உண்டாகும். அப்புறம் நோய் கிருமி செத்து போய் கிடக்கும். நம்ம கிருமி உண்டல்லோ அது சத்து போயிட்டு உண்டல்லோ அது கில்லரும் செத்து போயிருக்கும். போலீஸ்காரும் செத்து போயிருப்பாரு. கில்லரும் கொன்று அவளை காணும். இந்த சப்ரஸர் இருக்குமா? சப்ரஸரும் உண்டாகும். இந்த 4 பேதியாகும். ஈ 4 கூட கூடியான லூஸ் மோஷன் ஆகிட்டு போகுது. அப்போ லூஸ் மோஷன் இந்த காய்ச்சல்கிறதுல என்னன்னா இந்த 4 ப்ராசஸ் இன்னொன்று என்னன்னா மெமரின்னு அர்த்தம். கடைசி வந்து மெமரி, லாஸ்ட் மெமரி. அதாவது இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஹெல்பர் சப்ரஸர் கில்லர் நடந்துச்சு இல்லையா, இந்த கதையெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் நோட் பண்ணி வச்சுக்கோ. நான் ஒரு கிருமி பார்த்தேன், அதை கொலை பண்ணிட்டேன், அதுக்கு இந்த மாதிரி ஒரு மருந்தை சப்ளை பண்ணேன்னு நம்ம உடம்பு நோட் பண்ணி வைக்கிற அந்த ப்ராசஸ் பேர் மெமரி. அதாவது மெமரின்னு பண்ணால இங்கே ஒரு கிருமி வந்தும் அதனால இங்கே கில்லர் கொண்டு இங்கே உண்டாக்கி ப்ராசஸர் கொண்டு இது இங்கே பண்ணும் என்னும் பண்ணி எல்லாம் அதெல்லாம் மெமரி செய்து வைக்கிறதுனால மெமரி. அப்போ காய்ச்சலுங்கிறது என்னன்னா இந்த 4 ப்ராசஸ் நடக்கிற டைம் தான் காய்ச்சல். அதாவது பனி வரும்போதான ஈ பனி எந்தான்னு வச்சாலும் ஈ 4 சம்விதானங்கள் நடக்கிற சமயமான பனி. ஃபீவர் என்பது ஒரு டிசீஸே கிடையாது. பனின்னு ஒரு அசுகம் அல்ல. நம்ம உடம்பு கிளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நம்ம பனி வரும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற இது கிருமிகளுக்கு கொன்று அதனை புறத்து களையான்னு ஒரு ப்ராசஸ் நடக்குதான பனி. காய்ச்சல் வரும்போது யாருக்காவது நாக்கு கசக்குதா? பனி வரும்போது நம்ம நாவின் அது ஒரு கைப்பு உண்டாகும். இப்போ யாருக்காவது கசக்குதா? இப்ப யாருக்கும் கைக்குன்னு இல்லை. அது அன்னைக்கு மட்டும் கசக்குது, பனி வரும்போது மாத்திரம் கைக்குது. அப்போ உடம்பு உங்ககிட்ட பேசுது. இப்போ நம்மள பாடி நம்மளோட பறையுவாங்க எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்றது, ஒன்றும் கழிக்கிறதுன்னு பறையுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? பஷே நம்ம என்ன செய்யணும்னு வச்சாலும் வேலை செய்யும்போது 2 தோசை சாப்பிட்டு ஓடிடுவோம். நம்மளுக்கு அத்வானம் இருந்தாலும் ஜோலி செய்யும்போது 2 தோசையை கழிக்காது. ஆனால் காய்ச்சல் வரும்போது சுற்றி உட்காந்துட்டு ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பூஸ்ட், ஆலிஸ் குடி குடி பிடிச்சிட்டு இருப்போம். பனி வரும்போது அப்படி இருந்தோண்டு எல்லாம் உள்ளதெல்லாம் ஒத்திரி கழிக்கணும். அப்போ தான் சாப்பிடக்கூடாது. பனி வரும்போது ஒன்றும் கழிக்காதிருக்கியா? காய்ச்சல் வரும்போது சாப்பிடாம தான் சீக்கிரம் குணமாகும்.
പനി വരുമ്പോൾ ഒന്നും കഴിക്കാതിരിക്കുന്ന പെട്ടെന്ന് ക്ലിയർ ആവും. ഏതാ സാപ്റ്റസ് ലേറ്റ് ആകും. നമ്മൾ എന്തെങ്കിലും കഴിക്കുവാണെങ്കിൽ താമസം നാ കസക്കുത്, നമ്മുടെ കൈക്കുണ്ടാവുന്നു, ഉടമ്പ് വേണ്ടാന്ന് സൊല്ലുത്, ബോഡി വേണ്ടെന്ന് പറയുന്നു. നീങ്ക ഒരു പാളത്തി കുടിച്ചിരുവീങ്ക, നമ്മൾ പാൽ കുടിക്കും. അപ്പൊ என்ன பண்ணுவோம், இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த வேலையை நிறுத்திட்டு இந்த பாலை ஜீரணம் பண்ற வரைக்கும் காய்ச்சல் இருக்காது. അതായത് നമ്മളിപ്പോ പാൽ കുടിച്ചു കഴിഞ്ഞാൽ മറ്റൊക്കെ ക്ലീൻ ചെയ്യാനുള്ള പരിപാടി നിർത്തി കഴിഞ്ഞിട്ട് ഈ പാൽ കുടിച്ചതിനെ ഡൈജസ്റ്റ് ചെയ്യാൻ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോഴത്തേക്ക് പണി കാണത്തില്ല. അപ്പോ അന്ത രണ്ടു മണിനേരം മൂന്ന് മണിനേരം കാച്ചല വന്ന് തല്ലി വെച്ചിരിക്കുന്നു. അപ്പൊ ആ സമയത്ത് രണ്ടു മണിക്കൂർ പണി മാറ്റി വെച്ചിരിക്കാന്ന് പറഞ്ഞു. കാച്ചൽ വരുമ്പോൾ നല്ല സാപ്പിട്ട് പറഞ്ഞ കൊഞ്ച് നല്ല ഇരിക്കും, ജീർണ വളരെ വഴി കാച്ചൽ വരും. പണി വരുമ്പോഴത്തെ ഒരുപാട് ആഹാരം കഴിച്ചു കഴിഞ്ഞാല് അത്രയും ഒരു രണ്ടു മണിക്കൂർ പണി കാണത്തില്ല. പിന്നെ അത് ഡൈജസ്റ്റ് എല്ലാം ആയി കഴിയുമ്പോൾ ആയിത്തീരുന്ന പിന്നെയും പണി വരുന്ന പോലെ തോന്നുന്നു. നമ്മളിപ്പം പറയും പണി പോയിട്ട് പിന്നെയും പിന്നെയും വരുന്നു എന്ന് പറയും. അതായത് നമ്മൾ ആഹാരം പണി വരുമ്പോൾ ആഹാരം കഴിക്കാതിരിക്കുവാണെങ്കിൽ പെട്ടെന്ന് പണി ക്ലിയർ ആവും. തന്നി തന്നെ കുടിക്കണം, വെള്ളം മാത്രം കുടിക്കുക. അത് പ്ലെയിൻ വാട്ടർ തന്നെ കുടിക്കണം, പ്ലെയിൻ ആയിട്ടുള്ള പച്ചവെള്ളം കുടിക്കുക. തേവപ്പെട്ട സൂട് പണിക്കണം, ആവശ്യം ഉണ്ടെങ്കിൽ ചൂടാക്കി. ആണാ കൊതിക്കെ കൂടാതെ, അതായത് ഒരുപാട് ചൂടാക്കാതെ ചെറുതായി ചോദിക്കും. ചൂട് കൊണ്ടിരിക്കും വ്യത്യാസം, അതായത് ചെറിയ ചൂടാക്കുന്നതിനും ഒരുപാട് നല്ല തിളപ്പിക്കുന്നതിനും വ്യത്യാസമുണ്ട്. അന്ത നേരത്തിലെ ഉടമ്പക്ക് ചൂട് വേണം. പണി ഉള്ള സമയത്ത് നമുക്ക് ബോഡിക്ക് ചൂടാണ്, ഹീറ്റാണ് ആവശ്യം. നെറുപ്പെടുത്ത് സാപ്പിടാൻ മുടിയാതെ നമ്മള് ചൂടെടുത്ത് ഈ ഇത് കഴിക്കാൻ പറ്റത്തില്ല. അതിനാല് തണ്ണി വലിയ ലേസ ചൂട് പണി കുട്ടിക്കൊരു ചൂട് വന്ന് എടുത്ത് കുടിച്ചിടണം. ரொம்ப கொதிக்கிறது, ചെറുതായിട്ട് ചൂടാക്കി വെള്ളം കുടിക്കുക. അപ്പോ ചുടുതണ്ണിക്കും കൊതിക്കുന്നതിനും വ്യത്യാസം ഇരിക്കും. നല്ലോണം തിളപ്പിച്ച വെള്ളത്തിനും ചൂടാക്കിയ വെള്ളത്തിനും വ്യത്യാസമുണ്ട്. കൊതിക്കി വെച്ച് കുടിക്കൂടാതെ നല്ലോണം ചൂടാക്കി വെള്ളം കുടിക്കണം. ലേസ ചൂട് പണി കുടിക്കണം, ലൈറ്റ് ആയിട്ട് ചൂടാക്കി കുടിക്കണം. പടുത്തുക്കണം, കിടന്നുറങ്ങുക, മുടിച്ച വരയ്ക്കും ഫോം ബെഡിലെ പടുക്കൂടാതെ, ബെഡിൽ കിടക്കാതിരിക്കുക. പായ് കോറപ്പായ് ഇന്ന ഈഞ്ചമ്പായില പായിലതാ പടുക്കണം. പായ് പാ വിരിച്ച് കിടക്കുക, ബെഡ്ഷീറ്റ് വിരിച്ചിക്കലാം, പോത്തിക്കലാം. ബെഡ്ഷീറ്റ് വിരിച്ചിട്ട് അതിന് നമ്മള് നല്ലപോലെ മൂക്ക മൂടുന്ന മാതിരി തൂങ്ങക്കൂടാതെ, നമ്മുടെ മുഖമൊക്കെ മൂടി മൂക്കൊക്കെ മറയുന്ന രീതിയിൽ. അപ്പൊ നമ്മൾ മൂക്ക് അടച്ചു കഴിഞ്ഞാല് എയർ സർക്കുലേഷൻ ആകത്തില്ല. ഉടനെ മട്ടും പോത്തിയിട്ട് കാത്തോടൊന്ന ഇടത്തില പടുത്തണം, ബോഡി മാത്രം നമ്മൾ പുതച്ചു കിടക്കണം. അപ്പൊ ഉടമ്പ് കിട്ട സ്വരണോ, നീ വന്ന് എന്നെ നോയ് ഗുണപ്പെടുത്തക്കാ വന്നിരിക്ക, ഫീവർ സീക്രമാ വേലയെ മുടിച്ചിട്ട് പസിക്കുകയും ചൊല്ലിട്ട് പെസാ പടുത്തിരിക്കണം. അപ്പൊ നമ്മൾ എന്നാ ചെയ്യുന്നത് വെച്ചാൽ ബോഡിക്ക് നമ്മൾ സപ്പോർട്ട് ചെയ്യുക. ഇപ്പൊ നീ ക്ലീൻ ചെയ്യാനല്ലേ വന്നിരിക്കുന്നത്, നിനക്ക് ഹീറ്റ് അല്ലേ ആവശ്യം. നമ്മൾ നല്ലപോലെ പുതച്ച് കഴുത്തിന്റെ അവിടം വരെ പുതച്ച് നല്ലപോലെ കിടക്കുക, പെട്ടെന്ന് നിന്റെ പണി ചെയ്തിട്ട് പോകാൻ വേണ്ടി നമ്മൾ പറയുക. ഒരുവേളെ പസി എടുത്താ, ഏന്നാ നടുവിൽ തിരിഞ്ഞ് പസി എടുക്കും, പസി എടുത്താ കഞ്ചിതാ കുടിക്കണം. നമ്മൾ അതിന്റെ ഇടയ്ക്ക് നല്ല വിശപ്പ് ഉണ്ടാവുകയാണെങ്കിൽ നമ്മൾ കഞ്ഞിവെള്ളം മാത്രം കുടിക്കുക. മറുപടിയും ദാഹം എടുത്താ തന്നി, പസി എടുത്താ കഞ്ചി, ഇതാ ഡയറ്റ്. അതായത് ദാഹം എടുക്കുകയാണെങ്കിൽ വെള്ളം കുടിക്കുക, വിശപ്പുണ്ടെങ്കിൽ കഞ്ഞിവെള്ളം കുടിക്കുക. ഇവിടെ കുടിച്ചിട്ടേ വന്നിട്ടാ അപ്പെല്ലാം ഇഡ്ലി ദോശ പൊങ്കൽ ഊത്തപ്പം ആണിനോ ഇതുപോലെ ഇതിനെ തുടരേ കൂടാതെ. അപ്പൊ നമ്മൾ ഹെവി ആയിട്ടുള്ള ഫുഡ് വേറെ ഒന്നും കഴിക്കാതിരിക്കുന്നു. എപ്പോ കാച്ചൽ ഗുണമാകും കേട്ടാ, എപ്പോഴാണ് പണി മാറുന്നെന്ന് വെച്ചാൽ, ഇന്ന നാല് പ്രോസസ് മുടിച്ചോനെ ബേദിയാകും. അതായത് ഈ നാല് പരിപാടിയും കഴിഞ്ഞ ഉടനെ ലൂസ് മോഷൻ പോകും. ബേദിയാണോ ഉടനെ നല്ല പസിക്കും, അത് കഴിയുമ്പോൾ നല്ലപോലെ വിശക്കാൻ തുടങ്ങും. മൂന്ന് നാൾ നിങ്ങൾ കാച്ചൽ വരുമ്പോൾ സാപ്പിടാൻ വരുപ്പിങ്ങ, ആണാ മൂന്നാം നാൾ ഗപഗപാൻ പസിക്കും പറഞ്ഞു, അപ്പൊ കാച്ചൽ ഗുണമായിച്ചിനർത്ഥം. മൂന്ന് ദിവസമായാലും മൂന്ന് ദിവസം കഴിയുമ്പോഴത്തേക്കായാലും ഈ പണി പോകുന്നെങ്കിൽ ലൂസ് മോഷൻ നല്ലപോലെ പോയി കഴിഞ്ഞാൽ ഈ മൂന്ന് ദിവസം കഴിക്കാതെ ഇരുന്നതിന്റെ ആ എല്ലാം കൂടി കൂടി അങ്ങ് വിശക്കാൻ തുടങ്ങും. അതിനാല് കാച്ചൽ വരുമ്പോൾ ദയവുചെയ്ത് യാരും അധികമായി സാപ്പിടാതിരിക്കുക. പണി ഉള്ളപ്പം ഒരുപാട് കൂടുതൽ ഹെവി ഫുഡൊന്നും കഴിക്കാതിരിക്കുക. കഞ്ചി മട്ടും കുടിച്ചിരുന്നാൽ ഒരു നല്ല ഗുണമാകും. നമ്മള് കഞ്ഞിവെള്ളം മാത്രം കുടിച്ചുകൊണ്ടിരുന്നാൽ പെട്ടെന്ന് ഗുണമാകും. നിങ്ങൾ ബ്രെഡ് പാൽ കുടിച്ചിരുന്നാൽ നാല് നാളാകും. ബ്രെഡും പാലും ഒക്കെ കഴിച്ചാൽ ദഹനം പെട്ടെന്ന് ഉണ്ടാകില്ല. സാധാരണവേ നമ്മ ഊരില് ബ്രെഡ് പാലും ചാപ്പിടാറ്. സാധാരണ രീതിക്ക് തന്നെ ബ്രെഡും പാലും കഴിക്കാൻ പാടില്ല. കാച്ചൽ വന്നാ സാപ്പിട്ട ഇന്നും അധികമാകും. അപ്പൊ പണി വരുമ്പോ ബ്രെഡും പാലും കഴിച്ചു കഴിഞ്ഞാൽ ഒത്തിരി താമസിക്കും. ആണാ കുളിർ പ്രദേശത്തില് പോയി കഞ്ചി കുടിക്കൂടാതെ അങ്ങ് പോയി ബ്രെഡും പാലും തന്നെ ചാപ്പിടണം. അത് തണുപ്പുള്ള സ്ഥലത്ത് കഞ്ഞി കുടിക്കാതെ ബ്രെഡും പാലുമാണ് കഴിക്കേണ്ടത്. நான் மறுபடியும் சொல்றேங்க, எந்த சிகிச்சையும் தவறு கிடையாது. ஏது ட்ரீட்மெண்ட்டும் ஒரு தெட்டானல்ல. எந்த நாட்டில் எங்க பண்ணணும்னு முயற்சிக்கணும் அவ்வளோதான். எவடையான செய்யணும்ன்றது நம்ம அது நிச்சயிக்க. அந்த நாட்டில் போய் கஞ்சி குடிச்சா நோய் வரும். அவடை சென்று நம்ம கஞ்சி வெள்ளம் குடிச்சா. அதனால ப்ரெட்டு பால் பிஸ்கட் எல்லாம் அந்த காய்ச்சல் வரும்போது சாப்பிடக்கூடாது. ப்ரெட்டும் பாலும் பிஸ்கட்டும் ஒக்க பனி உள்ளப்பம் கழிக்கிறது. வேணா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் கழிக்கலாம். இப்படி காய்ச்சல் வரும்பொழுது சும்மா படுத்து எதையுமே சாப்பிடாம
அதுவா குணமாச்சுன்னா உங்க உடம்புல ஆரோக்கியம் கண்ணாபுடன் அதிகமாகும். அதாவது இங்கே இருந்து வேற அதிகம் ஃபுட் ஒன்றும் கழிக்காது தன்னே பணி மாறி கழிஞ்சாலும் நல்ல ஆரோக்கியமாயிட்டு நமக்கு பின்னால் திருச்சி வரும். இல்லைங்க இந்த மாதிரி காய்ச்சல் வந்து ஃபிட்ஸ் வந்துருது குழந்தைகளுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்க. இங்கே பணி உள்ளப்போ நாங்கள் சிலருக்கு ஃபிக்ஸ் வராங்க அப்போ என்ன செய்யண்ட. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபிட்ஸுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஃபிக்ஸ் எந்த கொண்டாணு வருங்கன்னு நம்ம காரணம் மூளைக்கு சூடு அதிகமானதான் ஃபிட்ஸ் வரும். உடம்புக்கு சூடு அதிகமான ஃபிட்ஸ் வராது. பிரெயின் ஒத்திரி சூடாயா மாத்திரம் ஃபிக்ஸ் வரத்துள்ளது. பாடியில் சூடாகி கழிஞ்சாலும் ஃபிக்ஸ் வரத்துள்ள. அப்போ பாடி ஃபுல்லாக எவ்வளோ வேணால் சூடாகிக்கலாம், பிரெயின் மட்டும் சூடாகாமல் பார்த்துக்கணும். பாடி மாத்திரம் நல்லோட சூடாக நோக்கம் தலை சூடாக நோக்கம். அப்போ என்ன பண்ணணும், இந்த நெத்தியில் ஒரு வெள்ளை துணி எடுத்து பத்து போடணும். போய் நனைஞ்ச துணி எடுத்து நெற்றியில் இது அந்த நேரம் தலை சூடாகுது. பிளைன் வாட்டரில் வெள்ளை துணி எடுத்து நினச்சி லேசாக புழிஞ்சு அந்த ஈரத்தோடு இங்கே நெத்தியில் போட்டு வச்சிடணும். சரியா நனவோடு ஓடி நெற்றியில் நெட்டு கழிஞ்சாலும் தலை சூடாகாது. இப்போ இந்த இடம் அந்த தண்ணி பட்டுச்சுன்னா பிரெயின் வந்து சூடாகாதா? இவ்விட வெள்ளம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ள உண்டு தண்ணுக்குள்ள உண்டு பிரெயின் சூடாகாது. அப்போ ஃபிக்ஸ் வராது. அப்போ அந்த அங்கே இடுவானுங்க ஃபிக்ஸ் வரதில்லை. காஞ்சி போச்சுன்னா மறுபடியும் எடுத்து தண்ணியில் முக்கி வச்சிடணும். அது உணங்கி கழிஞ்சா பின்னையும் எடுத்து பச்சை வெள்ளத்தையும் முக்கிட்டு செடியை நனவோடு பின்னையும் எடுக்கலாம். சீக்கிரமா நோய் குணமாகணும்னா காய்ச்சல் குணமாகணும்னா தாய்ப்பாலில் கலந்து வச்சிட்டோம்னா சீக்கிரமா குணமாகும். அதாவது பெட்டன்னு பனி மார்னிங்கில் மலைப்பால் எடுத்துட்டு நினைச்சு வைக்கணும். அந்த துணியில் நினைச்சு வைக்கணும். மலைப்பால் எடுத்து அது துணி வெள்ளத்தின் வரும் நினைச்சு விட்டுவாங்க பெட்டன்னு மாறி. இப்படி காய்ச்சல்ங்கிறது ஃபீவருங்கிறது டிசீஸ் கிடையாது. பனி நல்லது ஒரு அசுகம் அல்ல. டிசீஸ்ங்கிறது நம்ம உடம்பை குணப்படுத்துகிற வைத்தியம். டிசீஸ் உள்ளது சாரி ஃபீவருங்கிறது நம்ம உடம்புல குணப்படுத்துகிற வைத்தியம். நம்ம பனி வருதுன்னு நம்ம பாடி செய்யுற ஒரு ட்ரீட்மெண்ட்டான பனி. இப்படி யாராவது காய்ச்சலுக்கு டாக்டர் போனால் ஒரு ஊசி போடுறாங்களா? இப்போ நம்ம பனி ஆகிட்டு ஒரு டாக்டர் எடுத்து போயா ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கும். அந்த ஊசியில் என்ன இருக்கும் தெரியுங்களா? இன்ஜெக்ஷன் டாக்டர் மருந்து எந்தான உள்ளது நமக்கு அறியாவும். பொதுவாக ஃபீவருக்கு போடுற எல்லா ஊசிலையும் வேர்வை சுரப்பியை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு கெமிக்கல் இருக்கும். அதாவது நம்ம பனியாய்ட்டு செல்லும் செய்யுன இன்ஜெக்ஷன் டாத்து எல்லாம் நமக்கு ஈ இதுகத்து தொழில் வரணும் வியர்ப்புண்டோ ஷொட்டிங் அதினே உற்பத்திப்பிக்கா வெள்ளம் புறத்தோட்டு சாடான இது உள்ள உன்னேஷம் கிட்டுன ஆ மருந்தான குத்தி வைக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஊசி போட்டு வீட்டுக்கு வந்தோம்னா குப்புன்னு வேர்க்குதா? நம்ம இன்ஜெக்ஷன் செய்து கழிஞ்ச உடனே கொஞ்சம் வீட்டிலோடு வந்து பட்டன் நல்ல போல வியர்க்கும். வேர்த்தவுடனே காய்ச்சல் சரியாக வீட்டு ஆஃபீஸ் போயிடுவீங்க. வேர்த்து கழிவு நமக்கு பட்டன் பணி மாறின போல தோணும். இருக்கு அங்கே பெட்டன் நம்ம தனிப்பு சூடினே குறைக்கணுண்டு ஆ மட்டுள்ள பரிபாடியாக நிறுத்திட்டு இதாக பனி போய் ஆ பரிபாடி அங்கே நிறுத்தினோண்டான நமக்கு பனி போயின்னு தோணுது. இப்படி செஞ்சால் அடுத்து வர காய்ச்சல் இதை விட அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே நம்ம இன்ஜெக்ஷன் செய்து இதனை ஆ பனி போயின்னு விசாரிச்சா பட்சே நேரத்தை விட கடந்த ஆ பணியோட கூடி வெள்ளிய ஒரு பணியாயிட்டு பின்ன வரும். சில குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து காய்ச்சல் வந்து யாருமே விட்டதே கிடையாது. மருந்து மாத்திரை கொடுத்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. அதாவது கொச்சில வருந்த பனிக்கெல்லாம் இங்கே மருந்து மாதிரி கொடுத்து 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 பனி நம்ம சரிக்கும் போகாது மருந்து கொடுத்து கொடுத்து இங்கே வச்சிருக்கியா. அப்போது எத்தனை வருஷமாக காய்ச்சல் நீங்கள் அலோவ் பண்ணலையோ அவ்வளோ பெரிய நோய் உடம்புல இருக்குன்னு அர்த்தம். இப்போ அங்கே எத்தனையும் நாள் நம்மளுக்கு ஆ பனியாக பொறுத்தோடு போக சரிக்கும் போகாது இங்கே வெள்ளி வெள்ளிய ஒரு பனியாகிட்ட அங்கே நிற்கியோ அவங்களோட. அதனால் ஃபீவருங்கிறது ஒரு நோய் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. இப்போ அதாவது அதான் பரவாயில்ல பனி வருவானு மருந்து கழிக்காது தன்னே அது மாறின ரீதியிலோட்டு நிறுத்தணும் என்னுள்ளது நம்ம மனசிலாக்கியா மதி. ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்து பாருங்க உங்கள் உடம்பு அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஜோலிக்கு போகாதுன்னு பறஞ்சிட்டாங்க பெட்டந்து பனி மாற்றிருந்தோம். அப்போ ஈ பனி வரும்போது ரெண்டு வருஷம் ரெஸ்ட் எடுத்து நல்ல போல எடுத்து கழிஞ்சால் ஈ பனி கொண்டு தானே நமக்கு அது தீரும். நமக்கு ரொம்ப அவசரம் உடனே ஆஃபீஸ் போகணுங்கிறதுனால என்ன பண்ணிட்டோம் நோயை உள்ள வச்சுக்கிறோம். அது நம்ம ஆஃபீஸில் போகணும்னு பறஞ்சா பெட்டந்து நம்ம குளியை வச்சு அந்நேரம் நம்ம பனியை அறுத்து தண்ணியாக வச்சிருக்கீங்க. இப்படி நாலஞ்சு முறை யாராவது ஃபீவருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தா அந்த கழிவெல்லாம் தோல் வெள்ள அடுத்து தோல் வழியாக வெளியே வரும். அதாவது இங்கே நாலஞ்சு தவணை இங்கே மருந்து எல்லாம் கழிச்சு அகத்தோடு தண்ணி ஆ கழிவு வேஸ்ட் எல்லாம் அகத்துண்டெங்கி இது புறத்தோட்டு சாடிக்கான ஒரு இதான தொழில் வழியாக சாடிக்கிறது. அதனால தான் இந்த தோல் வழியாக இந்த கழிவெல்லாம் வெளியே வரும்போது அதுக்கு ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வருது.
അപ്പൊ ഇങ്ങനെ പുറത്തിങ്ങനെ വരുന്ന ഈ ഇതുപോലെ വന്ന് പൊട്ടി ഇങ്ങനെ ചൊരിയാൻ തുടങ്ങും. അതാണ് ഈ പുറത്ത് വരുന്നതാണിത്. അപ്പൊ നമ്മൾ അതിന് അത് അത് പുറത്തോട്ട് വരുന്ന പറഞ്ഞ് നമ്മൾ അതിന് ലോഷൻ പുറത്തും വര കളിക്ക ഉള്ള അനുസരിച്ചോ. അപ്പൊ ഇതൊരു പുറത്തു പോകാനുള്ള സാധനം പിന്നെ അകത്തോട്ട് പോവാ. അത് ഇന്ന പക്കമാ വരും ഇങ്ങ അപ്പൊ ഇങ്ങനെ ഇത് തൊലി വഴി പുറത്ത് പോകാൻ നോക്കി പോകാൻ പറ്റുന്നില്ലെങ്കിൽ ലാസ്റ്റാണ് ക്യാൻസർ വരുന്നത്. കഴിവ് വലിയ പോലെ അത് നമ്മുടെ അകത്ത് ഇരിക്കുന്ന വേസ്റ്റ് പുറത്തോട്ട് പോയില്ലെങ്കിൽ അത് അസുഖമാണ്. കഴിവ് വലിയ പോച്ചുന്നാ സിഗിച്ചീങ്ക ആ വേസ്റ്റ് പുറത്ത് പോയി കഴിഞ്ഞാൽ അതാണ് ട്രീറ്റ്മെന്റ്. അതിനാല തുമ്മൽ വന്നാ തുമ്മുങ്ങ, തുമ്മൽ വന്നാ തുമ്മുക, മൂക്കൊഴുകുന്ന സിന്നുങ്ങ, മൂക്ക് ഒഴിച്ചൊരു വന്നാൽ അത് നമുക്ക് കളയുക, ചളി വന്നാ സിന്നുങ്ങ, ചളി വന്നാൽ കളയുക, വാന്തി വന്നാ എടുങ്ങ, ശർദിക്കാൻ പറയാ ശർദിക്കുക, വയറ്റല പോണ പോങ്ങ, ഉഷ്ണമോഷം പോയാ പോവുക, കാച്ചൽ വന്നാ പടുങ്ങ, പണി ഒഴിവാണെ കിടക്കുക, വേറൊരു വന്നാ വിടുങ്ങ, വിയർക്കുവാണെങ്കിൽ വിയർക്കട്ടെ. ഇപ്പൊ ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ ഉടമ്പിലെ എന്ത് കളിവും ഇരിക്കാതാ എന്ത് നോയും കിടക്കും. അപ്പൊ അങ്ങനെ ചെയ്യുവാണെങ്കിൽ പുറത്തോട്ടെല്ലാം വേസ്റ്റ് പോകുമ്പോ അതൊരു പ്രശ്നമില്ല. എല്ലാ നോയ്ക്കും അഞ്ചു കാരണം പാത്രം, എല്ലാ അസുഖത്തിനും അഞ്ചു കാരണമാണ് നമ്മൾ നോക്കിയാൽ. രക്തത്തില ഒരു പൊരുൾ കെട്ടുപോണാ, ഒരു പൊരുൾ ഇല്ലാമ പോണാ, ഒരു സാധനം ഇല്ലാതെ പോയാല്, രക്തത്തിന് അളവ് കമ്മിയാ പോണാ, ബ്ലഡിന്റെ അളവ് കുറഞ്ഞാല്, മനസ്സ് കെട്ടു പോണാ, മനസ്സ് കേടായാല്, അറിവ് കെട്ടു പോണാ, അറിവ് കേടായാല. இந்த அஞ்சையும் சரி பண்றதுக்கு ஒண்ணே ஒண்ணு சரி பண்ணா போதும்னு பார்த்தோம். எல்லாம் கூட எல்லா அஞ்சினையும் நம்ம சரியாக்கானது ஒரு எண்ணம் சரியாக்கிய மாதிரி நம்ம நோக்கியா ரத்தம் சுத்தம் பண்ணா போதும், பிளட்டினு கிளியர் ஆக்கியா மாதிரி. ரத்தம் சுத்தம் பண்றதுக்கு மொத்தம் அஞ்சு விஷயம் பார்த்தோம். பிளட் கிளியர் ஆகுறதுக்கு நம்ம அஞ்சு விஷயம் நோக்கியா. சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடணும், ஆகாரம் கழிக்கணும், தண்ணி எப்படி குடிக்கணும், வெள்ளம் எங்கே குடிக்கணும், எப்படி மூச்சு காத்து இருக்கணும், எங்கே சுவாசிக்கணும், எப்படி தூங்கணும், எங்கே உறங்கணும், எப்படி உழைக்கணும், இப்போ இது மூணும் சரி பண்ணா அடுத்து மனசு சரி பண்ணணும். இந்த மனசு சரி பண்றது எப்படிங்கிறதுக்கு ரொம்ப நேரம் பேச வேண்டியது இருக்குது. இங்க நேரம் பத்தல அப்படிங்கறதுனால மனசு யாருக்கா சரி பண்ணணும்னா பிரம்மகுமாரிகள், உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பிரம்மகுமாரிகள் அங்க வந்துட்டீங்கன்னா அவங்க கிளாஸ் மூலமா உங்களுக்கு இந்த மனசை பத்தி சொல்லி கொடுத்துருவாங்க. மனசின் காரியம் கிளியர் ஆகாயிட்டு நம்ம ஈ சென்டர் போல உள்ள அவரவருடைய அடுத்துள்ள சென்டர்களில் சென்று கழிஞ்சா மனசு எங்கேயான நம்ம கிளியர் ஆக்கணும்னுள்ள பாடமொக்கே அவர் படிக்கிட்டு அது ஒருபாடு சமயம் வேண்டி கொண்டாணு அது இங்கே சுருக்கிறது. அடுத்தது இந்த மனசையும் நான் இந்த நாளையும் சரி பண்ணிட்டா உடம்பே அறிவை சரி பண்ணிக்கும். இதெல்லாம் சரியாக கழிஞ்சா உடம்பின் உடம்பு சரீரத்தில் உள்ள அறிவினை எல்லாம் சரியாகும். இந்த அஞ்சையும் சரி பண்ணிட்டா உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் குணமாயிடும். இந்த அஞ்சும் சரியாக கழிஞ்சா ஏது அசுவாயாலும் நமக்கு வரத்தில்லை. இதுதான் இந்த அனாட்டாமிக் தெரப்பியோட முக்கியமான விஷயங்கள். இதான நம்ம அனாட்டாமிக் தெரப்பியோட பிரதானப்பட்ட விஷயம். ஆனா யார் வேணா மருந்து மாத்திரை நிறுத்திடலாம், ஆனா உறுப்பு மாற்று அறுவை செய்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்க மட்டும் மருந்து மாத்திரை நிறுத்தக்கூடாது. நம்மளுடைய டேப்லெட் கழிச்சோண்டிருக்கிறாரு நம்ம ஆபரேஷன் செய்த, அதாவது வேற அவயவம் வச்சு ஆபரேஷன் செய்வது மருந்து நிறுத்தானே பாடில்ல. ஏன் நிறுத்தக்கூடாது டாக்டர் பண்ணியிருக்கிறது கழிக்கணும். ஏன் நிறுத்தக்கூடாதுன்னு கேட்டா எந்தோண்டானு கழிக்காம நிறுத்தாம பாடலன்னு சொன்னால் வேற ஒரு உருப்பெடுத்து உங்க உடம்புக்குள்ள வச்சீங்கன்னா நம்ம உடம்புக்கு அது அது ஒரு கிருமியா தான் பார்க்கும். நம்ம வேற ஒரு அவயவான நமக்கு வச்சிருக்கணும், அப்ப நம்ம பாடி அதை அக்செப்ட் செய்யல. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டு மூலமா ஒரு செல் உருவானாதான் நம்ம செல்,
നമ്മൾ കഴിക്കുന്ന ആഹാരത്തിൽ ഒന്ന് ഉണ്ടാകുന്ന സെല്ലാണ്.